இல்லாதது ஒன்றுமில்லை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டுலதான் ரொம்ப அவலாகுது. அது சரியத்தா, இன்னைக்கு இவ்வளவு நேரம் நம்ம அவசரம் அந்த பஸ்காரனுக்கு தெரியுதா? அது கிடக்கட்டும், முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். கொஞ்சம் இப்படி வாயே, கொஞ்சம் இருங்கத்தா. எல்லாரும் போகட்டும். கோமதி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நானும் போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வர மாமி. மாமியா? கோமதி இப்படி வாண்ணா. இப்படி வந்து உட்கார, எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். வந்து அப்படின்னா நீங்க போயிட்டு வர்றீங்களா? வாங்க வந்து உட்கார். வந்து எனக்கு இல்ல, அச்சோ யாராவது போயிட்டு வாங்க. பெரிய நியூசன்ஸா போச்சுடா. கோமதி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சீக்கிரமா சொல்லிடுறேன். அதுக்குள்ள வேற ஏதாவது டேஞ்சர் வந்துட போகுது. இனிமே யாரும் வரமாட்டாங்க, பயப்படாம சொல்லு. வந்து எனக்கு இல்ல. ஐயோ, பால் அடுப்புல இருந்து இறக்கி வச்சிருக்கேன், சக்கரை நீங்க வந்து போடுறேன்னு சொன்னீங்களே. ஆமா, இத வந்து எங்க ஓடுறேன்? இத கேளு, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு கோமதி, ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு நிஜமாவா? ஆமா, இனிமே நான் சாதாரண குமாஸ்தா இல்ல, சீஃப் அக்கவுண்டன்ட், அதாவது தலைமை கணக்காளர். உண்மையிலேயே இது ரொம்ப இனிப்பான சமாச்சாரம். அப்ப நீ பால்ல சக்கர போடாமே குடிச்சிடுவ? கொஞ்சம் இருங்க, நான் போய் உங்களுக்கு பாதாம் வாடிட்டு வரேன். கோமு, எனக்கு அதெல்லாம் எதுக்கு? உன் கைப்பட்டால பாவக்காயும் பலாச்சோளம் மாதிரி திட்டிக்குமே, அதை விடவா பாதாம் அல்வா சுவைக்க போகுது. கோமு, கோமதி, நம்ம வாசுகிக்கு நான் ஒரு அதிசயமான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத பாத்தியா? சங்கிலி. இது சாதாரண சங்கிலி இல்ல, இதுக்குள்ள என்ன இருக்கு பாத்தியா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது எங்க வாங்கினீங்க? எங்க வாங்கினா என்ன, இனிமே இது என் கண்மணியோட கழுத்தை விட்டு பிரியவே பிரியாது. சரி சரி, வாங்க குழந்தை இப்படி காத்தாடுத்து விட்டு போயிட்டு வருவோம். ஆல்ரைட், கம் ஆன் டார்லிங். நமக்கு உனக்கும் ஒத்து வராது. கோமோ, கோமோ, பெரிய தொந்தரவா போச்சு. கோமோ, கோமோ, இந்த பாரு, இனிமே உன் குழந்தை என்னால சமாதானப்படுத்த முடியாது, நீ வச்சுக்கோ. கொஞ்சம் வச்சுக்கங்க, இதை இறக்கி வச்சுட்டு வந்த. அதெல்லாம் முடியாது, வெந்நீரை நான் இறக்கி வச்சுக்கிறேன், நீ குழந்தைய வச்சுக்கோ. உங்களுக்கு இந்த வேலை கூட தெரியுமா? பின்னா சமையல் வேலை பெண்களோட ஏக போக உரிமை நினைச்சுக்கிட்டியா? இதுக்கு நல பாகம்னு பேர் வந்ததே எங்களாலதான். நீ நகரு. பாப்பமே, சேகரை யாருன்னு நினைச்சுக்கிட்டேன்?
நல மகாராஜாவுக்கு குருவே இந்த ஐயா தான். ஐயா நல மகாராஜரே, தயவு செஞ்சு இப்போது உங்க தோல்வி ஒப்புக்கொள்றீங்களா? அம்மா தமே அது அடியே சரண்டர். அப்பா கோமதி வா 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 வா, உன்னை பத்தி தாமா பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு ஆயுக்கு நூறு. அப்பா பெண்களுக்கு ஆயுச நீட்டாதீங்க. ஏமா புருஷனுக்கு முந்தி மஞ்சள் குங்குமத்தோட சுமங்கலியா போய் சேர்ந்துடணும், அதத்தான் எல்லா பெண்களும் விரும்புவாங்க. ஏமா அப்படி சொல்ற? உன் புருஷனும் சுகமா இருக்கணும், நீ ஏன் நல்லா வாழணும், அதுதானே எங்களுக்கு தேவை. அப்பா யாமா உங்களுக்கு செய்தி தெரியுமா? என்னமா? அவருக்கு வேலை உயர்வு கிடைச்சிருக்கப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணுப்பா, வேலை உயர்வு கொடுத்தவங்க அவரை இங்கேயே வச்சிருக்க கூடாது, பட்டணத்துக்கு மாத்திருக்காங்க, அதுவும் அடுத்த வாரம் போய் சேர்ந்தாக்கணுமா. கோமதி நீ சந்தோஷமா புருஷனோட போயிட்டு வாமா. கவலைப்படாதீங்கம்மா, இந்த காலத்துல சீமை கூட ரொம்ப தூரம் இல்ல. சரியம்மா, நீங்க பட்டணத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி சொல்லிவிடு, நான் கொஞ்சம் முறுக்கு கெடுத்தரேன், எடுத்துக்கிட்டு போலாம். என்னமோ மருமக புள்ள பல்லு குஞ்சு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க? அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, பல்லு கட்டுற டாக்டருங்க பல பேர் இருக்காங்க சென்னையில. பெரிய கடற்கரையாம் மெரினா, அதற்கப்பால் பிரம்மாண்டமான காந்தி நினைவு மண்டபம், கவர்னர் மாளிகை, அறிஞர்கள் வீட்டிருக்கும் சட்டமன்றம், தார் போட்ட சாலை, கார் போகும் வேகம், அதை முறைத்து பார்க்கும் ரிக்ஷாக்காரர்கள் கூட்டம். என்ன சாமி ஒரே பேஜார் பண்ற? ஒரு நிமிடத்துல அப்படியே இஷ்டத்துக்குன்னு போறான் சாமி. ஏர் சாமி ஏறுவியா? என்ன கேட்டு? இதுதான் மெட்ராஸ் தயிர்காரி சத்தம். கூட்டம் கூட்டமாக நடைபாதை வியாபாரிகள், ஒரணா ஒன்றேனா ஒன்றேனா ஒரணா, எதெடுத்தாலும் ஒரணா ஒன்றேனா ஒன்றேனா ஒரணா, யானை எடுத்தாலும் ஒரணா, பூனை எடுத்தாலும் ஒரணா, பானை எடுத்தாலும் ஒரணா ஒரணா. சபாஷ் சபாஷ், ரொம்ப பிரமாதம், ரொம்ப ரொம்ப பிரமாதம். வாப்பா சந்தர் வா. சும்மா சென்னைய பத்தி நம்ம வைஃப் கிட்ட ஒரு சின்ன கதா காலட்சேபம் நடத்தினேன். வேலை சப்பலா கிட்டே காணும். பரவாயில்ல பரவாயில்ல உட்காரு. மனித வாழ்க்கை ஒரு கதா காலட்சேபம் தானே, ஆனா கதை சிறுசா இருந்தாலும் அதுல சுவை இருக்குதான்னு தான் பாக்கணுமே தவிர கதை நீண்டுகிட்டே போகுதேங்கிறத பத்தி நாம கவலைப்பட வேண்டியதே இல்லை. எங்க அப்பா என் சாக்ரட்டிஸ் கொடுக்கு, உன் பிலாசபி எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்ப நீ எங்க வந்த? அதுக்குள்ள மறந்துட்டியா? நாம ரெண்டு பேரும் மெட்ராஸுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறோமே, அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் டீ பார்ட்டி கொடுக்குறாங்களே, அதுக்கு நீ வரல? ஆமா ஆமா நான் மறந்தே போயிட்டேன். நீ போய்கிட்டே இரு, நான் அரை மணி நேரத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடும். சார் வரும்போது மறந்துடாம கோமதியை கையோட கூட்டிட்டு வந்து அவ்வளவுதானே? இப்போ கமா கரையாம். கோமு பார்ட்டிக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் போறோம். பார்ட்டி ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுது, நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்கத்தா. என்ன அப்படி சொல்லிட்ட? நீ கட்டாயம் வந்துதான் ஆகணும். இந்த தடவை மன்னிச்சிடுங்க, இனிமே நான் மாவரைக்கணும், பால் காய்ச்சணும், தயவு செஞ்சு நீங்களே போயிட்டு வந்துருங்கத்தா. அதெல்லாம் வேலைக்காரி லட்சுமி பாத்துக்குவா, நீ கிளம்புனா கிளம்பிடணும். ஐயோ நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறீங்களே, லட்சுமி குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்கா. கோமதி உனக்கு மாவரைக்கணும் அவ்வளவுதானே? நீ போய் பால காய்ச்சு, நான் அரை நிமிஷத்துல மாவரைச்சிட்டு வந்துடும். என்னது நீங்களா? நான் இல்ல, என்கிட்ட அலாவுதீன் கிட்ட இருந்த மாதிரி ஒரு பூதம் இருக்குது, அது எல்லாத்தையும் செஞ்சிடும். ஆமா நீ போவியா? ஐயோ என்னங்க இது, பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கே. பூதம், அலாவுதீன் பூதம். பரவாயில்லையே, அதுக்குள்ள என்ன அரிசியை அரைச்சிட்டீங்களே? இது என்ன பிரமாதம்? ஒரு பொம்பளை டிரஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஒரு மூட்டை அரிசியை அரைச்சு போடலாமே. நீ ரெடியா? ஓ நான் ரெடி. நீங்க? நான் ரெடி. கம் ஆன். ஆஹா ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனே. வாட்? தூங்குற குழந்தை தனியா விட்டுட்டு நான் எப்படி இங்க வர்றது? அத பத்தி நீ கவலைப்படாத. லட்சுமி லட்சுமி இத வந்துட்டேங்க. இத பாரு, நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம், குழந்தைய ஜாக்கிரதை கவனிச்சுக்கோ. என்ன? சரிங்க. கம் ஆன். ஓ ஐ அம் சாரி சாரி. முடியாது, குழந்தைய பிரிஞ்சு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வேணும்னா வாசியையும் தூக்கிட்டு. அது சரி, நாம என்ன பார்ட்டிக்கு போறோமா இல்ல எங்க குடும்பம் பெருசுன்னு அப்படி விளம்பரம் செய்ய போறோமா? வருவியா? கம் ஆன்.
என்ன பங்கஜம் எங்க வந்த? ஒண்ணு இல்லம்மா, லட்சுமியை பார்க்கலாம்னு வந்தேன். உள்ள இருக்கா, போய் பாரு. தீபா போலாம். அன்புள்ள நண்பர்களே, எனக்கும் என் நண்பர் சேகருக்கும் அளித்த விருந்திற்கு எப்படி நன்றி செலுத்துவதென்றே எனக்கு தெரியவில்லை. இது பற்றி நான் ஆழ்ந்து சிந்தித்ததில் ஒரே ஒரு வழிதான் எனக்கு புலனாகிறது. அதாவது, எங்கள் வயிற்றுக்கு உணவு படைத்த உங்கள் எல்லோரும் மகிழும்படியாக என் நண்பர் சேகர் இப்பொழுது உங்கள் செவிகளுக்கெல்லாம் உணவு படைப்பார். ஐயோ, என்னால் முடியாதப்பா. ஆமாமா, உண்மைதான். பொம்பளைகிட்ட இருக்க வேண்டிய வெக்கமெல்லாம் ஆம்பளைகிட்ட வந்து, ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய வீரமெல்லாம் அடுப்பங்கரையில போய் பதுங்கிக்கிட்ட இந்த காலத்துல உங்களை போல ஆளுங்களால நிச்சயமா முடியாதுதான். சேகர், பாடுன்னா பாடுவியா? இல்ல சந்தர், நான் சொல்றத கேளு. என் தொண்டை வேற கட்டிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து இன்னைக்கு மட்டும் விட்டுடு. ஆமாங்க, வீட்டுல வேற குழந்தையை தனியா தூங்க போட்டு வந்திருக்கேன். ஓஹோ, அங்க வந்து குழந்தைக்கு தாலாட்டு பாட்டு பாடணுங்கறியோ? அப்ப கூட்டிட்டு போமா. உங்க வீட்டுக்காரர் பாட சொல்லி நீதான் கொஞ்சம் ஆர்டர் போடங்கோமோ? ஆமா சேகர், என் வீட்டுக்காரி வேற அப்ளிகேஷன் போட்டா. நீ பாடுறியா இல்லனா கத்தட்டுமா? அப்பா சாமி, அவ்வளவு பெரிய தண்டனையை எங்களால் தாங்க முடியாது. நானே பாடிறேன். தூங்கையிலே வாங்குகிற மூச்சு இது சுழி மாறி போனாலும் போச்சு. உளுத்த மூங்கில் உடல் மேல் மினுக்கு பூச்சு என்ற மொழி எங்கும் உண்மையான பேச்சு. எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. தன்மை இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை? இன்பமெங்கே 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 என்று தேடு. கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணை
அவள் இதழ் சிந்து புன்னகையே அளவில்லாத இன்பம் இன்பமெங்கே 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 என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடியோடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு பதிலே கிடைப்பதுதான் இன்பம் இன்பமெங்கே 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 என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் கோமதி பண்ணிக்கவே மாட்டேன் ஐயோ அப்படி சொல்லாதீங்க அத்தா தாய் அன்பு இல்லாட்டா என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் அதுக்காகவாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் தீரும் முடியாது உனக்கு தாலி கட்டி இந்த கையால நான் இன்னொருத்திக்கு தாலி கட்டவே மாட்டேன் என் குழந்தை இல்லை இல்லை உங்க குழந்தை அதை கைவிடாம கடைசி வரைக்கும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துற கோமதி சத்தியமா காப்பாத்துற கோமதி என்ன கோமதி தாய் எல்லா பிள்ளையா வாசிகையை தவிக்க வச்சுட்டு என் கோமதி ஓடி மறைஞ்சிட்டா இனி அவ இல்லாத இந்த உலகத்துல எனக்கு உயர்ந்த உத்தியோகம் எதுக்கு பட்டணத்து வாழ்க்கை தான் எதுக்கு அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள அப்படி சொல்லாதீங்க குழந்தையை காப்பாத்துறதுக்காக தன் உயிரையே தியாகம் பண்ணினாலே என் குடும்ப விளக்கு ஆனா கடைசியில அவளை காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேன் இனிமே அழுது என்ன மாப்பிள்ள பிரயோஜனம் ரயிலுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு ஆக வேண்டியத பாருங்க சரி மாமா ஒரு வாரம் இருந்து உங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு மட்ராஸ்க்கே கொடுத்துன்னு போயிடலாம் தான் யோசிச்சு ஆனா நாளைக்கே டியூட்டியில சேரணும்னு கண்டிப்பான உத்தரவு வந்துருக்கு பட்டணத்துல தங்கறதுக்கு கூட சரியான இடம் கிடைக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்
அங்க போய் தனியா நீங்க எப்படி இருக்க போறீங்க? கவலைப்படாதீங்க அத்தை, அங்க கடலாட்டம் காலியா கிடக்குது, சந்திரனுடைய வீடு. புது வீடு கிடைச்சு நீங்க எல்லாம் வர வரைக்கும் நான் அங்கதான் இருக்க போறேன். நான் வரட்டுமா மாமா? சரி மாப்பிள்ள. அத்தை அத்தை வாசகிய ஜாகிரதையா பாத்துக்கல. இவளும் திடீர்னு ஒரு நாள் அவ அம்மா மாதிரி என்னைய மாத்திர போறோம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள, சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்னம்மா இது, லெட்டர் எழுதுற போது இப்படி தொந்தரவு பண்ற? உங்க அப்பாவுக்கு? ஆமா, வேலை மனுக்கிட்டு போய் இப்ப அவருக்கா எழுதுறீங்க? ஆமா. என்ன எழுதுறீங்க? வாசிக்கு வளர்ந்துட்டா அவளை கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறது அப்படின்னு எழுதுறேன். நல்லா எழுதுனீங்க. அப்படி இப்படின்னு வருஷம் நாலா போகுது, ஒரு தடவையாவது வந்து குழந்தைய பார்த்தோம்னு கிடையாது. இப்போ உங்க கடைதாச்சு பார்த்து ஓடி ஏற போறாரா? எந்த சீரியஸ் அம்மா? குழந்தை ஒண்ணு இருக்குங்கிறதே மாப்பிள்ள மறந்துட்டாரு. இருக்கும், நம்ம கடமை எழுதி வைக்கிறேன். எல்லாம் உங்க அப்பா இங்க வரவழைக்கிற தாண்டா கண்ணு. எப்ப தாத்தா அப்பா வரவாங்க? கூடிய சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. பாட்டி பாட்டி, எங்க அப்பா நல்லவரா கெட்டவரா? நல்லவரா தான் இருந்தாரு. எங்க அப்பா எப்படி இருப்பாரு? கருப்பா செவப்பா? எல்லாம் ஓ மாதிரி தான் இருப்பாரு. தாயத்து போனாலே சீரத்து போச்சுன்னு உலகத்துல சும்மாவா சொல்றாங்க? என்னப்பா இது, கந்த புராணத்துக்கு அர்த்தம் தேடுற பண்டித நாட்டமா ஒரே தான் கலங்கி போயிருக்கிறியே. இல்ல சிங்கர், என் மாமனார் கடிதம் எழுதியிருக்காரு. என்னது? என் பொண்ணுன்னு ஏதோ வச்சிருக்கிறாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, என் மக வாசகிய படிக்க வைக்கிறதுக்கு அங்க வசதி இல்லையா, அதனால அவளை இங்கேயே என்னோட அழைச்சிக்கலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐயோ, அதையேப்பா இங்க அழைச்சிட்டு வரணும்? சம்சாரம் ஒரு சாகரம்னா அதுல இருக்கிற திமிங்கலம் தான்ப்பா குழந்தைங்கிறது. என்ன சொன்னீங்க? குழந்தை என்ன, திமிங்கலமா? பின்ன என்ன, சொராவா? இது பாருங்க, இன்னும் 7 மாசத்துல நீங்களும் ஒரு திமிங்கலத்துக்கு தகப்பனாக போறத மறந்துடாதீங்க. என்ன சொன்ன? எங்க அப்பா பெரிய திமிங்கலம். நான் 4 வருஷமா என்னுடைய குழந்தையுடைய முகத்தை கூட பார்க்காம துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப கொடுத்துன வச்சாகணும், ஒரு நல்ல வீடா பார்த்து கூடப்பா. ஏன், இந்த வீட்டுக்கு என்ன? என் மாமா மாமி குழந்தை இவங்க எல்லாரும் இந்த வீடு தாங்குமா? தாங்காதுப்பா. அதனால்தான்ப்பா கேக்குறேன். அம்மா நடமாடும் வீட்டுல நீ என்ன சொல்ற? அவரது விருப்பம் தடையின்றி நிறைவேற வேண்டும் என்று உத்தரவு போடுகிறேன். நம்ம ஹோம் கவர்மெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு, புறப்படு. இனிமே நாம ஜாக்கிரதையாயிட வேண்டியது. சத்தம் போட்டு பேசாத. என் பேர் சேகரங்க. சேகரா? ஆமா. என்னடா இது, தனித்தனியா பிக்கிறா? ஐயோ,
வீடு வாடகைக்கு விடப்படணும் போர்டு போட்டு இருந்தது, அதனால என்னடா வீட்டை தூக்கிட்டு வரீங்கடா? நம்ம வீட்டுல தான் நின்னுகிட்டு இருக்கோம். காலை நல்லா அழுத்தி வச்சு நில்லுடா, இல்லடா வீட்டை தூக்கும் போது நாம கீழே விழுந்துட போறோம். எனக்கு ஒரு சாதாரண ஓட்டு வீடு இருந்தா போதுமா? ஐயோ பாவம், நீ ஏழையா? இந்த ஓடு வீடு நீ ஆள விடு. என்னடா ஒரே ஐட்டம்ஸா இருக்கு, ஒரு மாத வாடகை ரூபாய் 100. போனா போதப்பா, வீடு கிடைச்சது. அது சரி, 6 மாதம் அட்வான்ஸ் ரூபாய் 600. சரிதான், வீட்டு விலையவே நம்ம கிட்ட வாங்கிடுவான் போல இருக்கு. அதாங்க புரியல, 6 மணிக்கு மேல் லைட் எரிய கூடாது. என்னடா பண்றது? காலையில 6 மணிக்கு மேல உனக்கு எதுக்குடா லைட்டு? இது ரைட்டு, துணிகள் துவைக்கும் போது சத்தம் வரக்கூடாது. எப்படுறது இது தெரியலையா உனக்கு? துணிய நனைச்சு வச்சு கல்லை எடுத்து வச்சு நசுக்கணும். உனக்கு வேற வேலை இல்லடா. வீட்டில் விறகு எரிக்க கூடாது, என்ன காலையை வச்சு எரிப்பான். குழந்தைகள் இருந்தால் அழக்கூடாது. அந்த கவலையே நமக்கு கிடையாது. அது ரைட்டு, கல்யாணம் ஆனவர்களுக்கு மட்டும் வீடு வாடகைக்கு விடப்படும். அத பத்தி உனக்கு என்னடா? நீ தான் கல்யாணம் ஆனவனாச்சே, அப்படியே கேட்டா இன்னும் 1 மாசத்துல பொண்டாட்டியை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லேன்டா. மேல படி, பிரதி 15ஆம் தேதி வீட்டு வாடகை கொடுத்து விட வேண்டும். என்னடி இது, எதை எடுத்து ஓடி வந்த? யாரே நீங்க, எங்க போறீங்க? அண்ணி அண்ணி, இது சந்திர சேக்கறேன். ஏன்னா வீட்டுல ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க பாரு, அதனால சேர் வந்து சேர்ந்தீங்களே. அண்ணன் தங்கச்சிமா, ஏப்பா யார் பாருங்க, எங்க பாருங்க? ஒண்ணும் இல்லைங்க, இங்க ஒரு வீடு காலியா இருக்குதுன்னு சொன்னாங்க, அத பாத்துட்டு போகலாம்னு வந்தோம். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? வீடு வேணா ஹோட்டல இருந்து பாக்குறது. ஏன் சமையல் மட்டுக்குள்ளே வந்திருக்க போல இருக்க? போங்க, எங்கட இருக்கு? போங்க, எங்க வீடு பாக்கல. சீக்கிரம் முழுகிற முழிய பாரு, போட்டா மாதிரி. அம்மையே தயவு செய்து இத கொஞ்சம் பாருங்க. நாங்க பார்த்தாச்சு, இதெல்லாம் நீங்க பாக்குறது தான் எழுதி வச்சிருக்கு. போங்க, எங்க முதல்ல நீங்க உட்கார்றதுக்கு சமகாலம் தூக்கிட்டு வர. அதையும் தூக்கிட்டு தான் வரணுமா? இந்த சேக்கரா வா, நீயும் வா. கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு, கொஞ்சம் பாருப்பா. கண்ணுல மண்ணு, என் கண்ணுல மலையா ஊந்துருச்சா? ஐயோ மலை விழுந்துருச்சா? கண்ண குடு, கண்ண குடு, ஊதுற. ஆமா தாயே, நீ ஊதுற வேண்டாம், உப்பு வேண்டாம், ஆள விட்டா அதுவே போதுமா? அதான் எங்க அண்ணன் வந்துருச்சு, எங்க அண்ணன் வந்துருச்சு. குபேரன் பொறுக்கிறாரு. நீ நினைக்கிற குபேரன் இல்லடா இவரு, இவர் தெருவை சுத்தம் பண்ற குபேரன். ஓ, சுத்தம் பண்ற குபேரரும்? யாரப்பா நீங்க? ஏன் தம்பி, நீங்களாம் படிச்ச பிள்ளைங்க தானே? இல்ல படிச்சவங்க தானே? என்ன சந்தேகங்க உங்களுக்கு? மண்டையில மூளை இருக்குதா? எழுதுப்பா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு. ஆமா, இங்க என்ன எழுதி போட்டிருக்கேன்? கேட்ட மூடிட்டு வெளியில போறதுன்னு போட்டிருக்கேன்ல, மூடுனீங்களா? வீட்டுக்குள்ள தானே இருக்கிறோம், வெளியில போகும்போது கதவை மூடிட்டு போயிடுறோம். போகும்போது மூடுறியா? சரி சரி, எங்க வந்த அண்ணா? இவங்க ஊடு பார்க்க வந்திருக்கிறாங்க. ஊடு பார்க்கவா? ஊடு பார்க்கவா? கண்டிஷன் எல்லாம் படிச்சீங்களா? படிச்சீங்களா? சரி போங்க. எங்க போறீங்க? ஊடு பார்க்கல? ஊடு பார்க்க வேணாம், உள்ள போங்க. போ உள்ள. என்னடா இது, ஆபத்து மேல ஆபத்தா இருக்கு. போயிட்டாங்க.
இதுதான் நம்ம வீடு, முதல் ஆள் இது. இந்த ஆள்ல நீங்க ஓடலாம் ஓடியாரலாம் விளையாடலாம். அது சமய கட்டு. அதுக்கு அண்ணனதான் மூணு பைப் வச்சிருக்கேன். ஒரு பைப்ல தண்ணி வராது, இன்னொரு பைப்ல தண்ணி வரும். தண்ணி ரொம்ப நல்லா சுத்தமா இருக்கும். மேலையும் அதே போல கட்டி வச்சிருக்கேன். மேல கூட நீங்க போய் அங்க பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஓரத்துல போய் நின்னுடாதீங்க, ரோட்ல விழுந்துருவீங்க. நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த கட்டிய சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சா போறோம். 100 ரூபாய் வாடகை கொடுத்துரும். தம்பி என்ன, இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும், 100 ரூபாய் வாடகை கொடுத்துறேன்னு சொன்னேன். 1 ரூபாய் வாடகை கொடுப்பியா? என்னப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, ஒழுங்கா பேச வேணாம். இவ்வளவு பெரிய வீட்டுக்கு 1 ரூபாய் வாடகையா? ரொம்ப குறிஞ்சவன் போல் இருக்கு. வால்யத்தை கொஞ்சம் ரேஸ் பண்ணிக்க. என்னங்க, இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு இந்த ஒரு ரூம் போதும், 100 ரூபாய் வாடகை கொடுக்கறேன். ஏப்பா அப்படி கத்துற? ஏன் இந்த தம்பி கத்துது? அனாவசியமா கத்துறான். நீங்க இப்படி வாங்க. இந்த வீடு இருக்கே வீடு, இது ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்கான். நீ கூட உன் சத்தம் போட்டுதான் பேசுற, எனக்கு காது நல்லா கேக்கும். கேக்குமா? கேக்கும் கேக்கும். என்ன வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுதா? அதான் பார்த்தேன், எங்க வீடு நல்லா இல்லைன்னு சொல்லிடுதோன்னு நினைச்சேன். ஏன்னா எறும்பு இறை சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து கட்டின வீடாக இது. நான் ஒரு மாதிரியான ஆளு, தற்புகழ்ச்சிக்கு சொல்றதாக நினைக்காதீங்க. இந்த ஊர்ல இது ஒரே ஒரு வீடுதான் அமைதியான வீடு. 1000 மைல் சுத்தி வந்தாலும் இத மாதிரி சைலண்டான வீட நீங்க பார்க்க முடியாது. என்ன இது சைலண்ட் ஆயிருது? நீ கத்துற கத்தே 1000 பேர் கத்துற மாதிரி இருக்கு. என்ன என்ன பூனை ஓடிச்சு? அதுக்கா பயந்தீங்க? எங்க அப்பா ட்ரம் பூனை நடந்த சத்தமா இது? ஆமா, உங்க அடுப்பங்கரில் ஏதாவது ஆட்டம் பாம்பு டெஸ்ட் பண்றாங்களா? ஆட்டாங்கல்ல இருக்குதே அம்மி, ஆட்டாங்கல்ல குடகல் எல்லாம் இருக்கு. அது இல்லைங்க, உங்க அடுப்பங்கரில் ஆட்டம் பாம்பு ஏதாவது டெஸ்ட். நான் சொல்றதெல்லாம் சரிதான் ஒத்துக்கிறாரா? ஒத்துக்காம என்ன மாதிரி? இந்த வீட்டுல 1 வாரம் 15 நாள் 1 மாசம் இருந்துட்டு போனவங்க கூட என் வீட்டுல வந்து என்ன கூப்பிட்டு என்ன புகைச்சா பேசிட்டு தானே போயிருக்காங்க. 1 வாரத்துல கூட இந்த வீட்டுல இருந்து போயிட்டானா? ஐயோ பாவம், அவன் காது வாழ்க. என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. வேற புருன்னா என்னது? இந்த ஆளுக்கு 3 காது இடோ, 2 காது தலையில இருக்கு, 1 காது கையிலேயே வச்சிருக்கான் பாரு. டேய் நிறுத்துக்கோ, எக்ஸ்ட்ரா காது அட்டாச்சிட்டு. இதுக்குதான் அவ்வளவு நேரமா பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க பயப்படாதீங்க, பக்கத்துல மலையில வேட்டு வச்சு உடைக்கிறாங்க. உடைக்கிறாங்களா? ஒரு நாளைக்கு 2 டைம் தான் சத்தம் கேட்கும். காலையில படுக்கை விட்டு எழுந்திருக்கும் போது ஒரு தடவை வேட்டு வைப்பான். தேவையில்லை. மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்கல்ல, அப்ப ஒரு தடவை வெட்டு வைப்பா. ஐயோ அங்க தடவை ஒதுக்குது. அதனாலதான் என் காது கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எங்க காது? உங்க காது தான் கேக்கும். இத பாருங்க, நான் ஒரு மாதிரியான ஆளு. வீடு பிடிச்சிருக்கு. 6 மாசத்துக்கு அட்வான்ஸ் கேட்டீங்க இல்லையா? என்ன 6 மாசம் அட்வான்ஸ்? 6 மாசம் 6 மாசம் அட்வான்ஸ் கேட்டேன். இந்தாங்க 600 ரூபாய் எண்ணி பாத்துங்க. எண்ணி பாக்குறது என்ன? நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? அப்ப வாங்க, என் சம்சாரத்தை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரிதான் தம்பி, நான் ஒரு மாதிரியான ஆளு. தம்பி வாங்க வாங்க வாங்க. ஒடியா. ஏன் இப்படி அலறிக்கிட்டு வர்றீங்க? இங்க பாத்தியா தம்பி, சேகரன் நம்ம வீட்டுல குடியிருக்க போற பையன். தெரியுமா? தெரியுமே. எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம வீட்டை பாக்க வந்தாங்க, அப்ப பார்த்தேன். பாக்க வந்தாங்களா? அப்ப பாத்தியா தம்பி ஹால், ஐயா ஹால். இவதான் என் தர்ம பத்தினி, பேரு செந்தாமரை. அப்படியா? வணக்கங்க. வணக்கங்க. நான் ஏதாவது சொல்லியிருந்தா ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, ஒழுங்கா வீட்டுல இருந்துட்டு வாடகை கொடுத்துருங்க. எனக்கு வணக்கம் சொல்லலையே. கோச்சு கதமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் யார் தெரியுமா? எங்க அண்ணன் கூட பிறந்த தங்கச்சி. என் பேரு ஆண்டாளு. தம்பிகாள், என்ன பொண்ணு அப்படி பாக்குதுன்னு நினைக்க வேணாம். அது நல்லா படிச்ச பொண்ணு, அது ரொம்ப ஜோஷியலா இருக்குது.
அது பைத்தியம் கிச்சியா நினைச்சு விடாதீங்க. கொல்லையில எலுமிச்ச மரம் இருக்குல்ல, கொல்லையில எலுமிச்ச மரம் இருக்குல்ல, எலுமிச்ச மரம், மாங்காய் மரம், தேங்காய் மரம், பாக்கு மரம், எல்லா மரமும் இருக்குது. கைய வச்சு விடாதீங்க, அப்புறம் நான் ஒரு மாதிரியா நாடு. எங்களுக்கு வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும். அத அந்த கண்டிஷன்ல எழுத மறந்துட்டாரு. எங்க போறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் கொஞ்சம் இந்த இது கொண்டு சொல்லுங்க, ஏதாவது கொண்டு சொல்லுங்க. துண்டை எல்லாம் ஒரேதான் வறண்டு போயிருக்கு. தண்ணி கொண்டாட சொல்றேன், குடிச்சிட்டு போங்க. இந்த செந்தாமர என்னங்க? இந்த அட்வான்ஸ் பண்ணும். இத சாமி முன்னால வச்சு கண்ணுல ஒத்தி எடுத்து பொட்டியில வை. இந்தா ஆண்டாளே, நேத்தி காகிதத்தோட இதையும் சேர்த்து மடிச்சு வை. உங்களுக்கு வெக்கமா இல்ல? தெரு தெருவா போய் பேப்பர் பொறுக்கறீங்களா? நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? பேப்பர் பொறுக்கறத என்ன நினைப்பாங்க? குபேரம் புள்ள காரணா கூட முதல் வைக்காம குபேரன் ஆயிட்டானே நினைப்பாங்க. அதுக்கு என்ன செய்யறது? அவங்க வந்த தலையெழுத்து அப்படி, நான் வந்த தலையெழுத்து இப்படி. தம்பிகாள், ஐயாகாள், இப்ப நான் அந்த வீட்டை கட்டி இருக்கிறேன். எப்படி? என்ன கொத்தனார வச்சு கட்டி இருப்பீங்க? கொத்தனார வச்சு கட்டி இருப்பீங்க ஐயா? பின்ன என்ன வெத்தனவா கடைக்காரனையா கூட்டிட்டு வந்து கட்டி இருப்பாங்க? கொத்தனாரதான் ஐயா வச்சு கட்டினேன். அது நான் இந்த வீட்டை கட்டினது பேப்பர். ஓஹோ, பேப்பர்ங்கிற துறை கட்டிருப்பார் போடுறது. என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இந்த பாருங்க தம்பிகாள், இதை என் சம்சாரம் இருக்கிறாள்ல, இவ காதல போட்டிருக்கிறது பேப்பர், மூக்கில் ஏக்கிறது பேப்பர், கழுத்தில் ஏக்கிற சங்கிலி பேப்பர், கையில இருக்கிற வளையல் பேப்பர், நெத்தில இருக்கிற பொட்டு பேப்பர், கட்டி இருக்கிற புடவை பேப்பர். அந்த அம்மாவும் பேப்பர் தானா? அந்த அம்மாவும் பேப்பர் தானா? ஊரை போட்டு பாக்கணும். நீ பெரிய குசும்புக்காரனா இருப்ப போல இருக்க. உங்க வாயை மூடுங்க, எனக்கு மானம் போகுது. உங்களுக்குள்ள வார டிக்ளேர் ஆகுது, நாங்க இங்க நிக்கல போறோம். ஆமாங்க, வரதுக்குள்ள வேற யாராவது பாராசூட்ல வந்து இறங்கிட போறாங்க, நாங்க வரோம்.
நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாத்தினாரு. அதோ அவர் வர்றாரு, அவர்கிட்ட நீயே சொல்லு. நீங்க காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்லைங்க, அதனால என்னங்க, ஏதோ எனக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தது, அத சொல்லுங்க, நான் வரேனுங்க. நில்லுங்க. என்னங்க மனோரமா, ரொம்ப நல்லா இருக்க நீங்க செய்யறது. நீங்க பாட்டுல போய்கிட்டே இருந்தா நாங்க என்ன சும்மா விட்டுடுவோம் நினைச்சீங்களா? நான் ஒண்ணும் செய்யலீங்களே, அவங்களா தானே தவறி போய் விழுந்தாங்க. அவ விழுந்தா நீங்க காப்பாத்தினீங்க, சரி. அதுக்கப்புறம் என்ன மனோரமா? நீ சும்மா இரு, வாங்க. இப்படி உன்னை இந்த நீயும் வா, உதவி செஞ்சுட்டு ஊர் பேரை சொல்லாம போறது அந்த காலம். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. அத சொல்றீங்களா? நான் என்னமோன்னு பயந்துட்டேன். என் பேர் சேகரங்க, நான் ஆல் இண்டியா இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய். இவ பேர் உஷா, குயின் மேரிஸ்ல படிக்கிற. சும்மா இப்படி பொழுது போக்குறதுக்காக பிக்னிக் வந்தோம். அப்படிங்களா? எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேங்க. வணக்கம். செத்து போன கோமதியுடைய பாட்டை கேட்டியா நீ? ஆமா சந்தர், சந்தேகம் இல்லாம அது கோமதியினுடைய குரல் தானா? ஆமாப்பா. என்னடா இது? ஏன் சேகர், நீ அந்த நேரத்துல குரட்ட விட்டுகிட்டு இருந்தியா, இல்ல குரட்ட விடாம இருந்தியா? சந்தர், என்ன விளையாடுற? ஆமாப்பா, நீ சொல்றது உண்மையா இருந்தா நல்லா தூங்கி கனவு கண்டிருக்கணும், இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அவுட் பேஷண்டா இருந்திருக்கணும். என் தலையெழுத்த நீயுமா சேர்ந்து என்ன குழப்பற? ஐயோ, நான் என்னதான் செய்வேன்? ஏன் சேகர், நீ எப்பவாவது ஊட்டிக்கு போயிருக்கிறியா? சொல்லு சொல்லு. அங்க ஒரு ஏடியா குளிர் எடுக்கும், அதுக்குன்னு கீழே இறங்கி வந்துட கூடாது, நல்லா போத்திக்கணும். உடம்பு உதறல் எடுக்கும், இருந்தாலும் கணப்புக்கு பக்கத்திலேயே உட்காந்துக்கணும், அப்பத்தான் பிரதர் உண்மையான சுகம் கிடைக்கும். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? அப்படித்தான்ப்பா வாழ்க்கையிலையும், துன்பம் வரும், துவண்டக்கூடாது, கவலை வரும், கலங்கவே கூடாது, சமாளிக்கணும், நல்லா சமாளிக்கணும், அப்பத்தான் பிரதர் லைஃப்ல உண்மையான இன்பம் கிடைக்கும். எங்க அப்பா சுக புருஷா, நான் வர்றேன் வந்து அட்வைஸ் கேட்டேன். இந்த கல்லூரி பொது மண்டபத்தில் எத்தனையோ விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன, ஆனால் இன்று நடக்க போகும் ஆணுக்கு பெண் யார் அடிமை என்ற விவாதம் தான் எல்லாவற்றையும் விட மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். முதலில் விவாதத்தை தோழியார் மனோரமா ஆரம்பித்து வைப்பார். எங்க ஆண்களே இல்லையோ, மன்னிக்கவும். சகோதரிகளே வணக்கம். யுக யுகாந்திரமாக பெண்களாகிய நாம் கொடுமைக்கார ஆண் வர்க்கத்தாரால் அடக்கப்பட்டு நசுக்கப்பட்டு புழுக்களாக நடத்தப்பட்டிருக்கிறோம். ஆணுக்கு பெண் அடிமை என்ற அந்த நிலைமை மாறி பெண்ணுக்கு ஆண் அடிமை என்ற புதிய நிலைமை வர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். நாம் எந்த விதத்தில் ஆண்களுக்கு குறைந்தவர்கள்? அவர்களைப் போலவே நாமும் கல்லூரிகளில் படிக்கிறோம், பதவி வகிக்கிறோம், கலை வளர்க்கிறோம், கவிதை எழுதுகிறோம், அவர்களைப் போலவே செயல் புரிகிறோம், அவர்களைப் போலவே நாமும் பேசுகிறோம். இல்லை இல்லை, நாம் ஆண்களைப் போல் பேசுவதாக யார் சொன்னது? அவர்களை விட அதிகமாகவே பேசுகிறோம். ஆமா, சகோதரியார் குறிப்பிட்டதை போல அந்த விஷயத்தில் நாம் ஆண்களையும் மிஞ்சிவிட்டோம். பின் எதற்காக நாம் அவர்களுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும்? காலம் மாறிவிட்டது. நமக்கு முன்னால் வாழ்ந்த பெண்கள் ஆண்கள் என்றால் பயந்து நடுங்கினார்கள்.
அடுப்பங்கரை பதுமைகளாக ஒடுங்கினார்கள். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நம்மை பார்த்த ஆண்கள் பயந்து நடுங்கி சாக வேண்டும். மன்னிக்கவும், நம்மை பார்த்த மாத்திரத்தில் ஆண்கள் பயந்து நடுங்கி சாக வேண்டுமானால் ஒரே வழி, இனிமேல் நாம் எல்லோரும் மேக்கப் இல்லாமையே வெளியே கிளம்ப வேண்டியதா? இது போன்ற துரோகிகளால் தான் நமது பெண்கள் சமுதாயமே கெட்டு குட்டிச்சவராகிவிட்டது. இத்துடன் என் பேச்சை நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம். அடுத்து காரைக்கால் தோழியர் புனிதவதி அம்மையார் பேசுவார். தினம் மக்கள் சனாதிபதி அவர்களே, சகோதரிகளே, நமஸ்காரம். இப்போவும் நான் இதற்கு முன் பேசிய மனோரமாவின் பிரசங்கத்தை கண்டிக்கிறேன். பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்பதே அடியாளுடைய அபிலாஷையாகும். எப்படி பாதரட்சியானது காலில் போட்டுக் கொள்வதற்காகவே தயார் செய்யப்பட்டதோ, அதை போலவே பெண்களாகிய நாம் ஆண்களுக்கு அடிமையாக இருப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். நீங்க பேசுங்க. இனிமே எனக்கு பேச வராது. இத்துடன் என் மூச்சை நிறுத்துக் கொள்கிறேன். இல்லை இல்லை, என் பேச்சை நிறுத்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மிஸ் உஷா பேசுவார்கள். தகுதிமிக்க தலைவி அவர்களே, தோழியர்களே, வணக்கம். ஆணுக்கு பெண் அடிமையும் அல்ல, பெண்ணுக்கு ஆண் அடிமையும் அல்ல, இருவருமே சமம் என்பதுதான் என்னுடைய வாதம். ஆணும் பெண்ணும் சேர்ந்த குடும்ப வாழ்க்கை என்பது தாம்பூலம் தரிப்பதைப் போல், இதிலே வெற்றிலை குறைவாக இருந்தால் வாய் சிவக்காது, சுண்ணாம்பு அதிகமாக இருந்தால் வாய் வெந்துவிடும். அதே போல் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாய் ஒருவர் உரிமையை இன்னொருவர் மதித்து நடந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். என்னை பொறுத்தவரையில் கூறிக்கொள்கிறேன், இந்த தத்துவத்தை ஆதரிப்பவரைத்தான் நான் மணந்து கொள்ளப் போகிறேன், இது உறுதி. அதே போல நீங்கள் எல்லோரும் நடந்து நமது மகளிர் மன்றத்திற்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்ன சொல்ற? அடிக்கடி வந்து போயிட்டு இருக்க வந்து போயிட்டு இருக்கேன்னு இவனை எப்படா நிறுத்தது சொல்லி ஒரு நாய உன கட்டி போட்டான். இங்கயா கட்டி போடுவான்? வாசல கட்டி போட்டான். கட்டி போட்டான். அப்புறம் பார்த்தேன், எனக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் துப்பாக்கி எடுத்தேன், தோட்டால போட்டேன், புரிய வச்சேன். என்னது, துப்பாக்கியை தூக்கி தோட்டால போட்டீங்களா? என்னது, தோட்டாவ துப்பாக்கில போட்டீங்களா? தோட்டா எடுத்து துப்பாக்கில போட்டேன். நான் என்ன சொன்னேன்? போட்டேன், புரிய வச்சேன், அடிச்சுட்டேன். ரவுடி ரங்கன் இல்ல, அவன் தான் ரவுடி ஆச்சுதே, அவன் அடிக்க முடியுமா? அது முடியும். நாய நாய் செத்து போச்சா? சாவலியே, சந்திரையில போட்டு அறுத்துட்டு ஓடி போயிடுச்சு. இங்க பாருப்பா, என்கிட்ட நீ சொன்னது போல நடக்கல, நான் சூட்டு போட்டுருவேன். ஐயோ வேண்டாங்க, அது உங்களுக்கு கன்றாவியா இருக்கும். இல்லப்பா, கோர்ட்ல சூட்டு போட்டுருவேன். கோர்ட்லயா? அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. பாரு, நான் ஒரு ஒரு மாதிரியான ஆளு, தெரியும் தெரியும். இன்னும் பத்தே நாள்ல நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். பத்து நாள்? பத்து நாள். இந்த பாரு, ஒரு நாள் அதிகமா தர கொடு. பதினோரு நாள். பதினோராவது நாள் சாயந்தரம் இங்க வந்து பாப்பேன். நீங்க ரெண்டு பேரும் என் முன்னாள் நிக்கணும். அது சரி, நிக்கணும். போயிட்டு வரீங்களா? நிக்கணும். வரேன். இவன் கூட நான் பேசி பேசி நானே செவிடாயிடுவோம் போல் இருக்க. என்ன தைக்கிற, கிழிஞ்சு போச்சா? இல்ல, பிரிஞ்சு போச்சு. என்னங்க இது, நம்ம கல்யாணத்தப்ப தச்சுக்கிட்ட கோட்டு தானே, எல்லாம் நார் நாரா போச்சு. இத தூக்கி தொலைல எறிஞ்சிட்டு வேற புதுசா தச்சு போட்டுக்கிட்டா என்ன?
பாப்பா வேற புதுசா தச்சு போட்டுக்கிட்டா என்னானே? புதுசா போட்டுட்டா என்னங்கறியா? நீ கூட தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது மின்னல் கொடி மாதிரி இருந்த, இப்ப உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி ஆயிட்ட. உன்னை உங்க அப்பா வீட்டுக்கு தட்டிட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? என்னது இந்த பாரு, நான் ஒரு மாதிரியான ஆளு, என்கிட்ட அதெல்லாம் வச்சுக்காத. ஆமா அதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்ச இல்ல. இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களா எதுக்கு? உங்க பணத்துல இடிதான் விழ போகுது. என்ன என்ன சொல்ற? உங்க பணத்துல இடிதான் விழ போகுது. என்ன இடி விழ போகுதா? ஆமா அதெல்லாம் ஒண்ணும் விழாது. மேல நான் காந்த கம்பி வச்சிருக்கிறேன், எல்லாம் அது பிடிச்சி விழுத்துக்கும். இந்த துணியை தச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு தோட்டத்துக்கு போய் செடிக்கெல்லாம் தண்ணிய மட்டும் ஊத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். மழைதான் பெய்யுது. என்ன சொல்ற, சத்தம் போட்டு சொல்லு. மழை பெய்யுது. என்ன அட, மழை பெஞ்சா கொடைய பிடிச்சிட்டு போய் ஊத்தண்டி. அட செவிட்டளவு, மழைதான் பெய்யுது, தண்ணி எதுக்கு ஊத்தணும்? சரி அது போகட்டும். அந்த தம்பி சேகரை பார்க்க போனீங்களே, என்ன ஆச்சு? இத தைக்க வேணாம். நான் தைக்கல, கேக்குறேன். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, ரேடியோ பிரசங்கம் பண்ண வேண்டியதுதான். அந்த கையை அங்க பிடிச்சு கொண்டாங்க. அந்த தம்பி சேகரை பார்க்க போனீங்களே, அந்த விஷயம் என்ன ஆச்சு? அப்படி கத்தாத, காதல டும்பு டும்புங்குது. அந்த பையன் விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறியா? ஆமா கேட்டியா கதைய? என்னது? அந்த பயலே கல்யாணம் ஆகி போச்சுன்னு என்கிட்ட கயிறு தெரிச்சு விட்டான். அப்ப கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களை யார் கேட்டாங்க? அந்த பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகலையான்னு? ஆகல, ஆயிட்டதா சும்மனாலும் சொல்லி விட்டான். அடப்பாவி, நேரா வீட்டுக்கு போனேன். வாடா இங்க என்ன, கொண்டாட்டி எங்க என்ன, இல்ல என்ன வீட்டை காலி பண்ணு. பத்து நாள் கூட என்ன, பதினோரு நாள் தந்தேன் காலி பண்ணு. ஒரு நாள் அதிகமா கொடுத்துருக்கேன், பரவாயில்ல. அண்ணா மாமா, நீ ஒருத்திதான் பாக்கி. அந்த சேக்கிற முகம் லட்டு, சேக்கிற முகம் லட்டு. லட்டா புட்டு புட்டு எறும்புக்கு தூவு. ஐயோ ஐயோ, அவர் உடம்பு மொழுகு பொம்மை. மொழுகு பொம்மையா? நெருப்பள்ளி கொட்டு ஊருக்கு போகட்டும். டா அவனை பத்தி வர்ணிச்சா வாய கிழிச்சு போடுவேன். அவன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அவனை பத்தி வர்ணிக்கு இந்த கோட்டம். அப்படியெல்லாம் சொல்லாதண்ணா, அவரு ஹஸ்பண்டு. ஹஸ்பண்டு ஹஸ்பண்டா? நல்ல வேலை பொணத்து குதிர பேண்ட்னு சொல்லு. ஹஸ்பண்ட், நீ அவனை பத்தியே வர்ணிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ போய் அந்த காலி பையல காலி பண்றா சொல்லிட்டு வர. எங்க போறீங்க? என்ன எங்க போறீங்க? யார் ஆய்வா? எங்க போகும்போது எங்க போறீங்க, எங்க போறீங்கன்னு கேட்டு என் பிராணனை வாங்குற. அன்னைக்கு அப்படிதான் காலம் காத்தால புறப்பட்டு போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டு ஒரு காயம் கூட பண்ணல, பல தெருவு சுத்தி விட்டேன். உங்க குணத்தை தெரிஞ்சு ஒருத்தர் காயத்தை கீழே போடல போல இருக்குது. ஆமா அந்த பையன் சேகருக்கும் உங்க தங்கச்சிக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். உங்க தங்கச்சிக்கும் அந்த சேகர்லாம் சேகர், அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். என்ன நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், பொருத்தமா இருக்கும். செய்யலாம், இப்பதானே அவங்க சண்டை போட்டு வந்திருக்கேன், மறுபடியும் எப்படி சமாதானத்தை ஸ்டார்ட் பண்றது? அதனால என்னங்க, போய் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நான் சொன்னே சொல்லுங்க. நீ சொன்ன சொல்லட்டுமா? என் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்றேன் சொல்லுங்க. சரி அண்ணா, எனக்கு கல்யாணமா? இது என் காது விழுந்துருச்சு கொஞ்சம். எனக்கு எனக்கு கல்யாணமா? ஆமா ஆமா, உனக்கும் அந்த பயல் காம்பாரி சேகர மொழுகு பொம்மை அந்த பயலுக்கும் கல்யாணம். நெஞ்சில் அடிக்காதம்மா, நான் ஒரு மாதிரியான ஆளு. அண்ணி கேட்டீங்களா, எனக்கு கல்யாணமா? புதுப்படவே ரவுக்கு பூ லட்டு மைசூர் பாக்கு எல்லாம் கொண்டு வாங்க. தாலி வேணும், தாலி. தாலியா? கொஞ்சம் இரு, ரெண்டு பையன் டோலியில தூக்கிட்டு வரான் தாலி. கருமா கருமா வந்து சேர்த்தியம்மா எனக்கு, எனக்குன்னு வந்து உதச்ச பாரு. நீ ஒருத்தி போதும், இரு நான் போய் சேகரனே கேட்டு தும்மிட்டியா? எப்பள என்ன இது, பொண்ணு தும்முது, போலாமா? இருங்க போலாம், தூத்தல்ல போனாலும் தும்மல்ல போக கூடாது. நான் போய் தண்ணி வந்து வர்றேன். ஆச்சா ரெண்டாச்சு, பரவாயில்ல, ஒண்ணு கொண்டு மாப்பிள்ளைக்கு ஒண்ணு ரெண்டாச்சு, நான் வர்றேன். சரிங்க கேட்டுட்டு வந்துடுங்க, கேட்டுவாங்க பத்திரமா இரு. தம்பி தம்பி எங்க வந்தா? தம்பி ஆமாங்க, நீங்க வந்தீங்க, நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். என் தங்கச்சி ஆண்டாள, நீ பாத்திருக்கியா? ஆண்டாள நீ பாத்திருக்க முடியாது, அவ ஒரு மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளை. அதனால நீ காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாதான் வாழ்க்கை இருக்குது பாரு. அந்த வாழ்க்கை மனுஷனுக்கு ருசி. நீ காபி காபி பாரு.
இது சாப்பிட கொடுத்து வைக்கலையே. முள்ளவா முள்ளவா. தம்பி 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 தம்பி, ஏன் என்னமோ ஒரு மாதிரியா இருக்கிற? ஓஹோ, சர்க்கரை எல்லாம் காணும்னா இந்த பாழா போன எறும்புகள்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு. அது உன் தர்மமா இருக்கட்டும், வேணாம், சும்மா பேசாம உட்காந்துருந்துட்டேன். ஓஹோ, பாழை காணும்னா அது பூனை குடிச்சிட்டு போயிடுச்சு. அது நீ வளர்க்கிற பூனை யாக்க, நான் சும்மா இருந்தேன். நான் பேசாமல இருந்தாலும் பப்ளிக் ரேடியோ மாதிரி தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களால பெரிய தொண்டை போச்சு. என்ன என்ன சொல்ற? என்ன ஒண்ணு காதல விடல? கொஞ்சம் என்னது என்னவா? ஐயா, நான் வேணும்னா இந்த வீட்டை இன்னைக்கே காலி பண்ணிடுறேன். தயவு செய்து எனக்கு தொந்தரவு கொடுக்காது, போயிடுங்க. வீட்டை காலி பண்றியா? தப்பு 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 தப்பு, அதெல்லாம் காலி பண்ண வேணாம். எனக்கு வீட்டு வேலைக்கு ஆளு இல்லானே, என் தங்கச்சி ஆண்டாளுக்குல்ல, ஆண்டாள் தெரியும், ஆண்டாள் ரொம்ப தங்கமான பிள்ளை, அதனால காலையில அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கும், நீ வா தின்னு போ. அடாடா, உங்களால பெரிய தலைவலியா போயிட்டேன், இப்ப இந்த இடத்த விட்டு போறீங்களா? தலை வலிக்குதா? இரு, நான் இப்போ போய் ஒரு அமிர்தம் என்ன டப்பா கொடுத்து அனுப்புறேன். ஏண்டா, நான் ஆடு ஒரு மாதிரின்னு உனக்கு தெரியும். என்ன தம்பி கோபமா இருக்குதா? சொல்லித்தாடா கண்ணு, இப்படி இருக்காரு. இங்க பாத்தியா, அன்னையும் பிதாவும் உன் நரி தெய்வம். அன்னையும் பிதாவும் உன் நரி தெய்வம். அப்படி இல்லடா கண்ணு, அன்னை இல்ல, அன்னையும் பிதாவும் உன் நரி தெய்வம். அன்னையும் பிதாவும் உன் நரி தெய்வம். அதாவது உலகத்துல தாயாரும் தகப்பனாரும் தான் உண்மையான தெய்வம். அப்படி என்ன, எனக்கு தெய்வமே இல்ல தாத்தா? என்ன, ஏன் அப்படி எல்லாம் சொல்ற? எனக்கு அம்மா இல்ல, அப்பாவும் இல்ல, என்ன ஏன் தாத்தா எனக்கு தெய்வம்? அப்படி எல்லாம் சொல்லாடா கண்ணு, அப்பா சீக்கிரத்துல வந்துருவாரு. சின்னம்மா சின்னம்மா, என்னங்க? நேரம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு படுக்கை போடு. அநியாயம் அநியாயம், யாரு இவ்வளவு வழக்கையும் போட்டு வச்சிருக்கிறது? என்ன கரண்ட் தண்ணில இருந்து வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஓஹோ, ஏன் போட்டாட்டி செந்தாமரை? செந்தாமரை, இது உனக்கு நியாயமா இருக்குதா? ஆமா, ஏன் இவ்வளவு வழக்கையும் போட்டு வச்சிருக்கேன்? நான் தான் ஏன் அவன் காலையில எல்லாம் விழுந்து ரோட்ல ஏறிய வழக்கு சன்னல் வழியா வீட்டுல விழுணும்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேனே, இது போதாதா? ஏன் இப்படி கொல்ல போற மாதிரி கத்துறீங்க? நாங்க பொம்பளைங்க தனியா இருக்கமே, லைட் இல்லாம இருட்டுக்குள்ள எப்படி இருக்கிறது? முதல்ல அதை எடுத்து காதல மாட்டுங்க. என்ன சொல்ற? நாங்க பொம்பளைங்க இருட்டுக்குள்ள எப்படி தனியா இருக்கிறது? என்ன இருட்டுல இருக்கிறது எப்படிங்கிறியா? அடி போடி, லட்சக்கணக்கா போட்டு படம் எடுக்கிறாங்க, அதை கூட இருட்டுலதான் ஓட்டுறாங்க. ஆயிரக்கணக்கான பொம்பளைங்க உட்காந்து பாக்குறாங்க, ஐயோ நம்ம இருட்டுல இருக்கிற மேனிட்டு வீட்டுக்கு ஒரு பெட்ரோல் மாஸ் லைட்டா தூக்கி வராங்க. ஆமா ஆமா, ஏட்டிக்கு போட்டியா பேசுறதுல ஒண்ணும் குறைச்சல, காரியத்துல ஒன்னையும் காணும். காகிதத்தை காணுமா? இது இருக்கே, உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும்? காரியத்துல ஒன்னையும் காணும். ஏய், அப்படி ஒண்ணும் சொல்லாத, என்னைக்கு சொன்ன பூ வேணும்னு சொல்லி இன்னைக்கு எப்படி ஞாபகமா இருக்கு பாத்தியா? பூ, காகித பூ? என்னங்க வீட்டுல காயத்தை ரொப்புறது போறாதுன்னு என் தலையில வேற காயத்தை சேர்க்கறீங்களா? தலையில வேற சேர்க்கறங்கறியா? இல்ல இல்ல, நீதான் இந்த மல்லிகை பூ செவந்தி பூலாம் வாடி போகுதுங்கிறிய, இது அஞ்சு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். தலையில வச்சுக்கிட்டு மழையில நனைஞ்சா கூட அப்படியே இருக்கும். மழையில ஏன் நீ நினைற? அப்படியே மழை வந்துச்சுன்னா யார் வீட்லயாவது ஒண்டிக்க உடம்பு பிடிச்சிட்டு போனாங்கன்னு அங்க போய் ஒதுங்க. ஆனா ஒண்ணு, இத தலையில வச்சுக்கிட்டு ஞாபகம் மறதியா குளிச்சு விடாத. இத நான் தலையில வைக்கிறதுல இருந்து குளிக்கவே மாட்டேன், தண்ணியும் உங்களுக்கு மிச்சம்தான். என் பொண்டாட்டினாலும் பொண்டாட்டி தான். ஏன் இதுல இதுல எல்லாம் உங்களுக்கு கஞ்சத்தனம் தோணுது? என்ன சொல்ற? ஆமா, நான் தான் கத்தி கத்தி பேசுறேனே, இது வேற என்னத்துக்கு உங்க காதல? அது ஒரு அளவோட பேசணும், நீ அளவுக்கு மீறி கத்தி கத்தி பேசி என் மிஷின் கட்டு போச்சுது. இது வேறையா? இனிமே பேசுறதா இருந்தா கொஞ்சம் கத்தி தான் பேசி தீரணும். இங்க கொண்டா சொல்றேன், இத நானே உன் தலையில வச்சு அழகு பாக்குறேன். ஐயய்யா, இப்பதான் ஐயாவுக்கு வாலிபம் தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அண்ணா, கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க முடியலையே. ஏமா, மணி 11 மேல ஆகுது, நீ படுத்து தூங்கப்படாத. தூக்கம் வரல அண்ணா. தூக்கம் இல்லையா? வரல. நீ தூது போனே, அது என்னாச்சு? ஆ, தூது தூது போகல நீ, அது என்னாச்சு?
தூது போனா போன ஜென்மத்துல ராமருக்கு போனதா சீதைக்கு போனதா? ஐயா ஐயா, சேகருக்கு தூது போனேன், அதை காட்டா. சேகருக்கு தூது போனதா? கன்றா விடாது, தூதுன்னு பேரா? இந்த வரமா, அவன் ஒரு மாதிரியான ஆளா இருக்கிறான். நான் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அவன் பாட்டுல எழுந்து போயிடுறான். அவன் இருக்கிற நிலவைய பார்த்தா அவன் ஒரு கிராக்கு போல இருக்குது. ரொம்ப நல்லதா போச்சு, கிராக்குக்கு கிராக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நான் கிராக்கா? சந்தேகம் என்ன? நீ ஒரு கிராக்கு, உங்க அண்ணன் ஒரு கிராக்கு, உங்க குடும்பமே கிராக்கு. நீ பைத்தியம். ஆமா, என்ன ஏன் அழற? நாமெல்லாம் கெராக்கா. நாமெல்லாம் கெராக்கா. கெராக்கா இவ சொல்றாளா? ஓய், நான் ஒரு மாதிரியான ஆளு, தெரியுமா? தெரியுது. அண்ணே அண்ணே, என்னங்க உங்க தங்கச்சி கூப்பிடுற? எனக்கும் சேகருக்கும் எப்பன்னே கல்யாணம் முடிஞ்சதுங்க. இதுல வெக்க வரையா? என்ன குழந்தை சலிக்கிறா? எப்ப கல்யாணம்னு கேக்குற? கல்யாணம் கல்யாணம் கல்யாணமா? அதுல பாருமா, நான் தூது போய் மட்டும் பிரயோஜனம் இல்ல, நீ அடிக்கடி அங்க போய் அவனை தாசா பண்ணிக்கணுமா? ஆமாமா, இப்படி எல்லாம் சொல்லு கொடுங்க, அவளும் உருப்பிட்டுறா, குடும்பத்துக்கும் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கல. சும்மா இருடி. அப்புறமா அவனுக்கு வாய்க்கு ருசியா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்து கொடுக்கணுமா? அப்படியா? அப்படின்னா நாளைக்கு நானே சோறு வடிச்சு குழம்பு வச்சு பொரியல் பொறுத்து கொண்டு போய் போட்டு நானே மயக்கிறேன்னா? என்ன சொல்ற அவள? நாளைக்கு குழம்ப வடிச்சு சோத்த பொறிச்சு சேகர கொடுத்து மயக்க போறான். பைத்தியம் பைத்தியம். குழம்ப வடிச்சுக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த பூவை தூக்கி என் தலையில வை. என்ன விஷயம் இதுவா? என்னது என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்காக கஷ்டப்பட்டு பெரிய பெரிய முந்திரி பருப்பு, பெரிய பெரிய பாதாம் பருப்பு, இன்னொன்னு என்ன மறந்துட்டேன், உளுத்தம் பருப்பா? ஐயோ, அது இல்லைங்க, அது இல்ல, வேற என்னமோ. தோரம் பருப்பா? தப்பு, அதுவும் இல்ல. சரி, தள்ளு குப்பைய. ஐயோ, அதுவும் இல்லையே. பிஸ்தா, பிஸ்தா பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நானே பாயசம் செஞ்சிருக்கேன். ஐயோ ஆண்டாளு, எனக்கு தித்திப்பே பிடிக்காதே. ஐயோ ஐயோ, எதுவும் தித்திக்காது, ஆனா பாயசம். பாயசமா? சாப்பிடுங்க. ஆண்டாளு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல, நான் சொல்றத கேளு. இன்னைக்கு நீ இதை எடுத்துக்கிட்டு போயிடு, நாளைக்கு நான் ஃபுல்லா சாப்பிடறேன். சாப்பிட போறீங்க? பெரிய தலைவேதனையா போச்சு. புல்லுன்னா நிறையன்னு அர்த்தம். நாளைக்கு நான் நிறைய சாப்பிடறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க ஒரு ரூபாயாவது சாப்பிடணும். சாப்பிடல, நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். ஒரே வாய் தானே, அதுக்கடி நீ உப்பா இருக்காத, நான் சாப்பிடுறேன். ஐயோ பாவம், இன்னைக்கு ரொம்ப பொறுக்குறீங்க போல இருக்குது. களைச்சு போயிருக்கீங்களே. இந்தாங்க பாயாசம், இத சாப்பிடுங்க. என்னங்க? இந்தாங்க பாயாசம் சாப்பிடுங்க. என்னது? முதல்ல இத காதுல எடுத்து மாட்டிக்காங்க. ஓஹோ, என்ன பாயாசம்? பாயாசம் இத சாப்பிடுங்க. பாயாசமா? அரஞ்சடா தெரியுமா? என்னங்க இது? பாயாசம் உங்களை யாரு கண்ட சொன்னது? எனக்கு வெறும் கஞ்சி போறாது. பாயாசமா? பாயாசம் இப்படி நான் சம்பாதிக்கிறது எல்லாம் பாயாசம் கிண்டிக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் நான் காஷாயத்தை வாங்கிக்குவேன். நான் ஒரு மாதிரியான ஆளு உங்களுக்கு தெரியாது. ஐயோ, ஏன் அப்படி கோவிச்சுக்கிறீங்க? இந்த பாருங்க, இது நான் காய்ச்சல, உங்க தங்கச்சி கைனால காய்ச்சல பாயாசம். கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களே. தங்கச்சியா? தங்கச்சி கிண்டாளா? என்ன அவ்வளவு பெரிய விசேஷம்? ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ,
சக்கரை போடுறது போல உப்பு போட்டு வச்சிருக்குதே. ஐயோ அத கூட நீங்க கேளாத போலியே. இந்த பாருங்க இந்த பாயாசம் கொண்டு கொடுத்துட்டா உங்க தங்கச்சி அந்த பையன் சேகர்ல மாப்பிள்ள அந்த மாப்பிளைய மயக்க போயிருக்கா. மயக்க போயிருக்காளா? மயங்குவான் மயங்குவான் அவன் இந்த பாயாசத்துல மயங்குவான். அவன் ஒரு மாதிரியான ஆளுன்னு இவளுக்கு தெரியாது போல இருக்குது. அவன் இந்நேரம் எத்தனை பேர் தலையில அடிச்சானோ இவளை திரும்பி கூட பாக்குறது இல்லன்னு. ஏங்க அப்படியெல்லாம் சொல்றீங்க? ஏண்டி சும்மா நின்றுட்டு இருக்க? இந்த எடுத்துட்டு போய் காய வச்சு வடகம் போட்டு வை. அதான பார்த்தேன், வத்தல் வத்தல் போட்டு வை. இவ்வளவு நாள் ஒண்ணும் சொல்லலையேன்னு நினைச்சேன். நீங்களா விடுறவங்க? அண்ணி வா 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 வா. அண்ணா நான் கொடுத்த பாயசத்தை இவ்வளவு பிரியமா சாப்பிட்டாரு தெரியுமா? ஏன் ஆண்டாளு இந்த பாயசம் பூரா தம்பி சாப்பிட்டானா? சாப்பிட்டாரு. என்னங்க இது? என்னவா பாயசம் அந்த தம்பி சாப்பிட்டுச்சான்? நாக்கு செத்த பாய. அதான் அந்த நாக்கால பல போய் சொல்றான். அப்புறம் வேண்டாம். இந்த கட்டையை மழை கிட ஒன்னும் அசிக்க முடியாது. நான் வாட்டர் ப்ரூஃப். மழை நின்றுட்டா போல இருக்க, நான் போய் வரட்டுமா? அதுக்குள்ள மழை நின்றுடுச்சா? அச்சோ கொஞ்சம் காஃபி சாப்பிட்டுட்டு. வேண்டாங்க, அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். வேணும்னா உங்களுக்கு நான் துணைக்கு. தேங்க்ஸ். வேண்டாம், நான் போயிட்டு வரேன். இந்த பாழா போன மழை ஏன் தான் நின்று தொலைஞ்சதோ? அம்மா அம்மா என்ன சிரிக்கிறீங்களா? ஓஹோ இத காதல் எடுத்து மாட்டலையா? வந்துமா வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். என்ன விஷயம்னு கேக்குறீங்களா? ஒண்ணு இல்ல, பழம் தானே இது. நம்ம ஊடு இருக்கு பாருங்க, நம்ம ஊடு தெரியுமில்ல? தெரியும், சொல்லுங்க. அங்க ஒரு தத்தாரி பையன் வந்திருக்கான். நான் ஒரு மாதிரின்னு அவனுக்கு தெரியாது போல இருக்கு. அவன் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கான்? அப்படிப்பட்டவன உடனடியா காலி செய்ய சொல்றதானே? சொல்லிவிடலாம், நிறைய அட்வான்ஸ் வாங்கியிருக்கேனே. அவன் தான் கொடுத்தானே, நீங்க ஏன் வாங்கினீங்க? பணமாச்சேன்னு வாங்கி விட்டேன். அது மட்டுமா, மாசம் முடியறதுக்குள்ள வாடகை எல்லாம் கொடுத்துறான். நல்ல பையன் போல இருக்குது. ஆமா, பின்ன ஏன் அவன் அயோக்கியன்னு சொல்றீங்க? ஐயோ மடக்கி விட்டீங்களே. அம்மா, நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பையன் இருக்கானே அப்பட்டமான அயோக்கிய பையன், அவனை பத்தி நான் இங்க சொல்லத்தான் வந்தேன். ஏன் பிள்ளைவா, உங்க வீட்டுல குடியிருக்கிறவனை பத்தி என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அங்கதானே விஷயம் இருக்குது. என்னது? அந்த பைய கூட உங்க மக உஷா இல்ல? யாரது உஷா? உஷா மக ரொம்ப சிநேகமா இருக்குது. அப்படியா? இவங்க போற போக்க பார்த்தா கல்யாணம் கூட பண்ணிக்குவாங்க போல இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட பேர். உண்மையாதான் சொல்றீங்களா பிள்ளைவாள்? உண்மையாதான். அந்த பய சேகரத்தான் உன கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அப்பாடி, இத்தனை காலத்துக்கு பிற்பாடு உங்க ஆயுசுலயே இன்னைக்குதான் ஒரு நல்ல காரியத்தை பத்தி சொல்லி இருக்கீங்க பிள்ளைவா. என்னவா அது? என்ன நான் கோமா பேசுறேன், நீங்க சிரிச்சுட்டு பேசுறீங்க? சிரிக்கத்தானே வேணும் பிள்ளைவாள்,
இத்தனை காலமா என் மக கல்யாணமே வேண்டான்னு இருந்தா, இப்ப கடவுளா பார்த்து அவன் மனச மாத்தி கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்றான். இந்த நல்ல காரியத்தை வந்து சொன்னீங்களே, இந்தாங்க பழம் எடுத்துக்கங்க. நல்ல சேதியா? ஆ பழம் வேணாம், நானும் வருத்தப்படுவீங்க. இதுல போட்டுங்க, போட்டுங்க. நீங்க சொன்னது சரி, ஆனாலும் மாப்பிள கொஞ்சம் பெரிய இடமா இருந்தா நல்லது. பெரிய எப்படி இருந்தா நமக்கு என்ன, அவன் மனசுக்கு பிடிச்சா சரிதான். என்ன கொடைய மறந்துட்டு போறீங்க? என் பேட்ட பாத்திய? நான் பாக்கலையம்மா, வீடு முழுக்க தேடிட்டு கிடைக்கலையே. எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியோ? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், ஷால் ஐ கம் இன்? புதுசோ இல்லீங்க? நான் இங்க வந்து 4 வருஷம் ஆகுது. என்ன வேலை செய்துட்டு இருக்கா? அப்படியோ இங்க ஆல் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனில சீஃப் அக்கவுண்டண்டா இருக்கு. ஓஹோ, அம்மா வெந்நீர் ஆறுதுங்க, வரீங்களா? தம்பி பேசிக்கிட்டு இருங்க, இதோ வந்துட்டேன். உங்க அம்மா ரொம்பவும் நல்லவங்களா இருக்காங்களே? ஆமா, எல்லாரும் அப்படிதான் சொல்றாரு. உங்களுக்கு பேட்மிண்டன் ஆட தெரியுமா? ஆட தெரியும், ஆனா சரியான பார்ட்னர் இல்லாதனால ஆடுறது இல்ல. அப்படியா? அப்ப இனிமே நானே உங்க பார்ட்னர். என்னமா இதெல்லாம் தெரியல? ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பிருக்காது, அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செஞ்சா கலப்பிருக்காது. நீங்களும் சேர்ந்து கூட்டுங்க. ஆண்டாளு இப்ப நீ போக போறியா இல்லையா? என்னத்தான் இப்படி சொல்லிட்டீங்க? என்னது அத்தானா கடை பைத்தியமே? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? அடுத்த மாசம் உங்களுக்கு எனக்கும் சினிமால வர்ற காதலருங்க மாதிரி நம்மளும் ஒரு பாட்டு பாடுவாத்தா? ஆண்டாளே வந்து இந்த டூயட் பாடுறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வச்சுக்கணும். நீ போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வாமா. அண்ணன் எதுக்கு? நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே? உங்க அண்ணன் வந்தா தான் நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பாட்டு கட்டி அதுக்கப்புறம் நாம டூயட் பாடலாம். போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வருவியா? என்னத்தான் காதலர்கள்னா இப்படிதான் பிரிவாங்களா? கேட்டமா, நீ போமா, போ போ. சுவாமி நான் போய் வரட்டுமா? போயிட்டு வா தேவி, போ போ போ. அட கடவுளே, உலகத்துல இருக்கிற கோணல் அத்தனையும் இந்த பொண்ணு முகத்தனா வந்து வச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படி வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தா அந்த கஞ்ச பிரபு இந்த பைத்தியத்தை நம்ம கழுத்திலே கட்டிடுவோம் போல. பாட்டம் ஒரு கை பாத்துக்கிறேன் தம்பி. பாத்தம்பி உட்காரு, அதை நான் தொடப்பத்தை வச்சுக்கிட்டு தூணோட நிக்கிறேன். ஏன், எதுக்கு? நான் சொல்றத கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரு பையன், அதுவும் வயசு பையன். ஆமா வயசு பையன் தான், நான் கிளம்ப சொன்னேன். அது கிடக்கட்டும் மிஸ்டர் பிள்ளைவாள், நான் இங்க தனியா தானே இருக்கேன். இல்ல நான் தனியா தானே இருக்கேன்னு கேக்குறேன். ஏன் தம்பி சத்தம் போடுற? நான் காதல மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன், முள்ள பேசு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஒரு வயசு பொண்ணை எப்படி இங்க தனியா அனுப்பலாம், எப்படி அனுப்பலாம்னு கேக்குறேன். தமிழ்நாட்டு பண்பையை கெடுக்கிறீங்க. இந்த பாரு தம்பி, இப்படி எல்லாம் வாய் புடிச்சு மாங்காய் புடிச்சு பேசாத. நான் ஒரு மாதிரியான ஆள்,
என்னமோ ரெண்டு பேரும் பரஸ்பரமா பழகுனா ஒரு முடிச்ச போட்டு விடலான்னு பாக்குறேன். இந்த பாரு தம்பி, என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சொன்னீங்க? உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஏன் இல்ல ஏன்னு கேக்குறேன். இல்ல அவளுக்கு அழகுல குறவா, அந்தஸ்துல குறவா, இல்ல மத்த பொண்ணு மாதிரி அதுனா லூசா? என்னமா அதிகமா படிச்சதுனால கொஞ்சம் ஜோசியெல்லாம் பழகணும், அவ்வளவுதான். அப்ப மன்னிக்கணும், இத போல ஜோசியல் பொண்ணு எனக்கு பிடிக்காதுங்க. இந்த பாரு தம்பி, நிச்சயமா என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். மாட்டேன். இந்த பாரப்பா, என்ன பார்த்து பேசுறேன், நான் ஒரு மாதிரியான ஆளு? நானும் ஒரு மாதிரியான ஆள் தான். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மாட்டேன். சரி இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். தனியானால் கசப்பதென்ன, காயிலே இனிப்பதென, தனியானால் கசப்பதென்ன, வாயாடி வம்பு பேசுமானே பதில் சொல்லு, வாயாடி வம்பு பேசுமானே பதில் சொல்லு. நீலமாய் தெரிவதென்ன நீர் வீட்டியாவதென்ன, நீலமாய் தெரிவதென்ன நீர் வீட்டியாவதென்ன, நிமிர்ந்தே என்னை பார்த்து நேரான பதில் சொல்லு, நிமிர்ந்தே என்னை பார்த்து நேரான பதில் சொல்லு. நெஞ்சிலே அனுதினமும் கொஞ்சம் இன்ப துன்பம் என்னும் நிலையை காட்டுகின்ற பெண்களின் கண்கள் தான். நெஞ்சிலே அனுதினமும் கொஞ்சம் இன்ப துன்பம் என்னும் நிலையை காட்டுகின்ற பெண்களின் கண்கள் தான். பனியாகி பிரிந்தால் கனலாகி நெருங்கி நின்றால் பனியாகி, கருத்தில் விளையாட காணும் பொருள் என்ன, கருத்தில் விளையாட காணும் பொருள் என்ன. இரண்டு இதயங்களை உலகில் ஒன்றாக்கி என்றும் அழியாமல் வாழும் உண்மை காதல் தான். இரண்டு இதயங்களை உலகில் ஒன்றாக்கி என்றும் அழியாமல் வாழும் உண்மை காதல் தான். தெய்வீக காதலினால் சேர்ந்து விட்டோம் மாதலினால், தெய்வீக காதலினால் சேர்ந்து விட்டோம் மாதலினால், சிங்கார காலம் பாடி வாழ்வோம் நாமினே, சிங்கார காலம் பாடி வாழ்வோம் நாமினே. சொல்லிட்டா உலகத்துல வேற மாப்பிள்ளைய கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிட்டான். அயோக்கிய பையன், நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு அவனுக்கு தெரியாத போல இருக்கு. செந்தாமரை, வெளியில வந்து பாரு, மாப்பிள்ள பூசணிக்கா மாதிரி இருக்கிறான். பூசணிக்கா மாதிரியா? அந்த ஆளு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி நம்ம வீட்டுக்கு திருஷ்டி சுத்தி ரோட்ல கொண்டு போய் போட்டு உடைங்க. ஐயோ, மாப்பிள்ள இல்ல உடைஞ்சு போட மாட்டாரு? உடைவார், உடைவார். 30 ரூபா சம்பாதிக்கிறவரு பெரிய மாப்பிள்ள. 30 ரூபா சம்பாதிச்ச மட்டும் தானே, வெளியில கிம்பளம் வேற வருது இல்ல? கிம்பளம் அதானது, கிம்பளம் மாசம் பிறந்தா ஒரு 1000-1500 ரூபா போல கிடைக்குத கிம்பளம். ஆமா, அந்த ஆளுக்கு 3 குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்றீங்களே, நம்ம ஆண்டாளை எப்படி கொண்டு கொடுக்கறது? உங்களைத்தான் கேக்குறேன், எப்படி கொடுக்கறதுன்னு பேசாம இருக்கிறீங்களே, சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கிற, உண்டு இல்லைன்னு சொல்லு. சரிதான், நான் அலறிக்கிட்டு தான் இருக்கிறேன், உங்க வெறுங்க அதுல விழுந்து தொலைக்கல போல இருக்குது. இந்தாங்க இந்த தந்தி எடுத்து காத்துல மாட்டுங்க. விழுந்துருச்சா? இப்ப சொல்லு. அந்த ஆளுக்கு 3 குழந்தை இருக்குதுன்னு சொல்றீங்களே. ஏன் புள்ள கத்துற? எனக்கு தூக்கம் அப்படின்னு கத்தி தொல்ல கொடுக்கணும்னு பாக்குறாதானே? இல்ல இல்ல, இந்த கடைக்குட்டி பையன் இருக்கிறானே, சின்ன பையன்,
அந்த சின்ன பயலுக்கு இந்த மார்கழி மாசம் வந்தாலே 21 போகுது. 21 போகுதா? செத்து போடுறானா? ஐயா இல்லையே, 21 வயசு போயிடுது, 22 வயசு பிறக்குது. பிறக்குதா? பிறக்கட்டும் பிறக்கட்டும். கடைசி பயலுக்கு 22 வயசு பிறக்குதா? எவ்வளவு சின்னவயா பாத்தியா? ரொம்ப லட்சணமா இருக்கும். சரிதான் சரிதான், இந்த பசங்களால தொல்லை இருக்குன்னு சொல்ற அதானே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காலையில எழுந்த உடனே எல்லா பயலும் வெளியே போயிடுவானா, ராத்திரி 12 மணிக்கு தான் திரும்பி வருவானா. எங்க போவானுங்களாம்? எல்லா பயலுக்கும் சினிமா கொட்டா முன்னாலே வேலையா? அத நான் மாப்பிள்ளைய கேட்டுக்கிட்டேன். காது என்ன கேக்குது, மெதுவா பேசுங்க. காது என்ன கேக்குதுன்னு? காது கேக்குதுங்கிறியா? அத முள்ள சொல்ல. அதனால வீட்டுல யாரு இருக்க போறா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தானே, நல்லா ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. இத பாரு செந்தா வர, மாப்பிள்ளைய நீ வந்து பாரு, உனக்கே ஒரு மாதிரி ஆயிடும். என்னதே ஓஹோ, நீ அப்படி நினைக்கிறியா? அதெல்லாம் நினைக்காத, நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா, இத ஒன்னு சொல்லி தரச்சிருங்க, எல்லாம் சரியா போயிடும். இத பாரு செந்தா வர, நீ வந்து மாப்பிளைய பாரு. நானும் மாப்பிளைய பாக்கல, சும்மா கைய மூந்து கடிக்கிறியா? பாரியா, நீ வந்து பாருமா. அம்மா இல்ல, சாயந்தரம் ஒரு பூ வாங்கி தர வா. பாருங்க என் தங்கச்சிக்கு அச்சம் மடம் நாணம் பயிருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுல என்ன என்னென்ன இருக்குதோ அத்தனை அம்சத்தோடவும் பிறந்திருக்கிறான். வல 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 வல, அது கல்யாணம் ஆயிடுச்சோ, 3 மாசத்துக்கு புருஷன் வீட்லயே இருக்க மாட்டான், அவன் முகத்தையும் பார்க்க முடியாது. ஏன் அவ்வளவு கூச்சம்? எங்க இங்க நிக்கிற? வா 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 வா, என்ன இப்படி கூச்சப்பட நிக்கிற? அதான் அவளைய பாரு, எதுக்காக பூஜை பண்ணு? அந்நிய உஷா யார் இருந்துட்டு இருக்கா இங்க? தரணமா வரலாமா? இல்லைய, எதாவது தூங்கிட்டார். வந்த பக்கத்துல ஏன் தூங்குறீர்? போய் அவ்வளவா இப்படி என்ன சொல்றாரு? அவர் சொல்ற பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான், போன ஜென்மத்துல வர பண்ண புண்ணியமா. என்னது மாப்பிடிக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்? என்ன அவன் சத்தம் முடிச்சு இல்லையா? போய் ஏக்க போட்டுருக்க, மாப்பிளைக்கே பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான். சோமா மேல ஏறியது எனக்கு என்ன காதா கேட்காது, அங்க உட்காந்து சொல்லுமே. மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான். பொண்ணு பிடிச்சிருக்கா? அவ்வளவுதானே. ஓய் பொண்ணுக்கு பாட வருமா? பாட்டா? ஏயா நீ என்ன கல்யாணத்துக்கு பேச வந்தீரா, கச்சேரி பண்ண பேச வந்தீரா? அதுலயும் நாகரிக காலமாச்சே, பாட வருமானு கேட்டேன். தப்பா என்ன நாகரிக காலமா இருந்தாலும் என்ன, அது அர்த்தம் இல்லாம என்ன சமையல் பண்ண தெரியுமா, புருஷனை நல்லபடியா பாத்துக்க தெரியுமா, குடுத்தவத்துல சிக்கனமா இருக்க தெரியுமான்னு கேக்கறத விட்டுட்டு பாட தெரியுமான்னா, நல்ல வேலை தம்புரா சுதி போட தெரியுமான்னு கேக்க போனீங்க. அது இல்லங்க, இப்ப மாப்பிடியே அசந்து போயிட்டார். அப்ப வந்து பாடி சந்தோஷப்படுத்த வேண்டாமா? வேணும், நம்ம மாப்பிள்ள இருக்காரு, தாகையர்வான் கீர்த்தனா உயிரை விட்டுருவார். உயிரை விட்டுருவாரா? இவரு உயிரை விடுறது ஏன் தங்கச்சி தானே பாடணும், வேற ஆடு கிடைக்கல. ஓய் ஓய், வாய திறக்க விட மாட்டேங்கிறீரே, பேச விட மாட்டேங்க. படாதுங்கண்ணா படாது, பாடுற வழி கெடுக்கிறீரே. நீ பாடுமா? நீ பாடு. யார பாட சொல்றீரு? அவங்கதான். இது யாரு? இது பொண்ணு. உன் தலையில மண்ணு. பொண்ணா? என்ன கண, ஏன் பொண்டாட்டிய புடிச்சிட்டு பாடுங்கிறீரு? அபத்தம் அபத்தம் அபத்தம். ஓய் ஏன் பொண்ணை பாக்கணும் வந்தா இவங்களையே கூட்டிட்டு வந்தி? எல்லாருக்கும் கணக்காத, பொண்ணுக்கு இது அண்ணி, மாப்பிள்ளைய பார்க்க வேணாமோ? ஏன் இது முதலே சொல்லக்கூடாதா? இருங்க, பொண்ணை போய் கூட்டிட்டு வரேன், பொண்ணை கூட்டிட்டு வரேன். ஓய் நீரேங்கணும் பயப்படுறேன், வேற ஒண்ணு இல்லைங்கண்ண. வெயில் இருந்து உள்ள வந்தவன் கதகார ஒண்ணு எனக்கு விளங்கல. இந்த மனுஷன் இருக்காரு மகா செவிடு, ரெண்டும் ஒன்னா சேர மாட்டேன்னு விடுத்து, அதனாலதான் இந்த எக்கச்சக்கம். நீ ஒண்ணும் பயப்படாதியா, பொண்ணு வரும் பாரு. இல்லைங்கண்ணு என்ன பாக்குறேன், பொண்ணு பாருங்க நல்லா போறோம், அதே விடாது. அப்படி ஏன் அழுதுகிட்டு இருக்கிற? என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? புள்ள இல்லாதவ மலடி, அத போறா பாருங்கிறாங்க. எவ்வளவு வருத்தமா இருக்குது. உங்களை பத்தி கூட தான் பேசிக்கிறாங்க, அது உங்க கால கேட்டா தானே சந்திக்கு சந்தி பேசுறாங்க. செவிட்டளவு பாருமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால 3 பிள்ளைங்க தயாரா இருக்குன்னா நீ எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும்? பாக்கியம் வேண்டாம்பா, தன பாக்கியம் வேண்டாம். அப்படி எல்லாம் சொல்லலாமா? உங்க அண்ணா அவங்களுக்கு எல்லாம் வா கொடுத்துட்டாரு. கொடுத்தா என்ன, இப்பதானே கொடுத்துருப்பாரு.
வாக்குன்னா பாக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. போய் குடையா பாக்க என்ன கேட்டு வாங்கிட்டு வர. இல்லம்மா சொல்லு, ஒண்ணு கொடுத்துப்பேன். சரிதான், இது ஆறுல படுக்காத நூறுல எங்க படுக்க போகுது. கைய புடி சொல்றேன். ஒண்ணும் இல்ல, குழந்தை பரதநாட்டியம் கத்துக்குது, அந்த முத்திரடியோட வந்து வணக்கம் பண்ண போகுது. எல்லாம் தயாரா இருங்க. நமஸ்காரம் பண்ணுமா? சொல்லாதீங்க. கோயில் வாசப்படி நின்று என்ன சத்தம்? ஆண்டாள் அழற மாதிரி இருக்கு. ஆமா, வாங்க போய் பார்க்கலாம். சரி வா. என்ன என்ன அக்கா வந்துக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். அதனாலே அதுக்காக வந்துறாங்க. அப்படி கேளு, உஷா சொல்றத கேட்டியா? நீ பைட் முடிச்சு போய் அலையிற. இப்படி நாளுக்கு நாள் கடிச்சு எடுத்தாக்க உடம்புல எலும்புதான் கோச்சுக்காதம்மா. உஷா சொல்றத நல்லா காது கொடுத்து கேளுமா. உஷா, நீ இவளுக்கு புரியறாப்புல சொல்லுமா, எது சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்கிற. அக்கா, நிஜமாலுமே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ஆமாம் தங்கச்சி, அதுல தப்பென்ன? அத பாரு, அவர்தான் மாப்பிள்ளையா? இவர்தான மாப்பிள்ள? ஆமாக்கா, அதோட மூணு பிள்ளைங்க கூட இருக்குதான். அட பாவி. உங்களுக்கு மூணு பிள்ளைகள் இப்படி வாஸ்தவம் தானா? அது அப்பவே ஐயர்களை சொல்லி அனுப்பிச்சுட்டேன். இவரு தான் இங்க அழைச்சிட்டு வந்து இந்த பாத்திரத்தை எல்லாம் ஏன் தலையில உடைக்கி வச்சாரு? வேற எதையும் பேசாத அரிச்சந்திர அவதாரமே உங்களுக்கு தகுந்த ஜோடி. வேறொன்னு இருக்குது வேணுமா? எனக்கு தகுந்த ஜோடியா? எங்க இருக்கு, எங்க இருக்கு? எதுக்காக கோவப்படுறேன்? இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? எப்படின்னு கேட்டேன்னு சொல்லிக்கிறேன். கேளுங்கள். அழகிதான் ஆனால் விதவை, புத்திசாலிதான் ஆனால் மூன்று குழந்தைகளுக்கு தாயா? மூணு குழந்தைக்கு தாயா? என்ன அநியாயம்? அவ்வளவு எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறான்? என்ன, இவள் மட்டும் உங்களை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா? இவளுக்கு உணர்ச்சி இல்லையா? உண்மை போல் இவ்வளவு மனித ஜீவன் இல்லையா? ஆண்கள் ஆயிரம் பொய் பேசி ஒரு திருமணத்தை முடிக்கலாம், ஆனால் பெண் உண்மை பேசினால் கூட ஒழுக்கம் கெட்டவள் என்ற பட்டம் அப்படித்தானே? ஏன் பேசாம இருக்கிறீங்க? நீங்க சும்மா இருங்க. இதை போன்றவர்கள் சமுதாயத்தில் நிறைய இருப்பதனால் தான் பெண்கள் நடமாடும் பிரேதங்களாக இருக்கிறார்கள். ஆண்டா, இந்த பொருந்தாத திருமணத்துக்கு நீ ஒரு காலம் உடல் தரா. அப்படி சொல்ல, நல்லா பைத்தியமா? பைத்தியம் எனக்கு இல்லை, இவருக்கு. இந்த பொண்ணை பலி கொடுக்க நினைக்கும் உங்களுக்கு, இதை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் மனைவிக்கு. என்னடா இந்த பொண்ணு போட்மெயில் மாதிரி பேசுது? பேச மாட்டா. நீங்க இப்படி கூடுத மாதிரி ஒரு ஆளு கொண்டு உட்கார வச்சிருந்தா? ஐயா மாப்பிள்ளை, இன்னுமே நீங்க இருக்கிறீர்கள், வாரம் என்னோடு. வாய் விழுந்த உங்கள் இருவருக்கும் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து வைக்கிறேன். நான் என்ன செய்வேன்? நானா பொண்ணு ஒண்ணு கேட்டேன், வந்து பொண்ணு தரேன்னு சொன்னாரு. சரி நிட்டான். நல்லா இருக்குது. உங்க தினயம் கேள் கொட்ட வந்தால் அதை தடவி கொடுப்பீரோ? ஏனைய பேசாம இருக்கிறீர், பதில் சொல்லும். ஐயா சாணி, உமக்கு ஒரு கும்பிடு, உம உதவிக்கு ஒரு கும்பிடு, நான் வர்றேன். ஐயா ஐயா மாப்பிள்ளை மாப்பிள்ளை இருங்க, அது என்ன லூசுதான் உடனே கேட்டு போங்க. ஐயா போய்யா.
என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள். ஒரு அநாதையின் அக்கிரம திருமணத்தை நிறுத்திவிட்டு என்னை கொலை செஞ்சாலும் தயங்க மாட்டேன், தளர மாட்டேன். எல்லாத்தையும் புஞ்சிருப்போடு ஏற்றுக்கொள்கிறேன். பேசிக்கிட்டே போறிய. இந்த பாருங்க, முதல்ல உங்க கால கழட்டி கையில வச்சுக்கோங்க. நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து கொதிக்கிற தாருமே என்ன பொட்டச்சிகளா சேர்ந்து இப்படி பேசுறீங்க? என் கைக்கு ஒரு ஆள் இருந்தாக்கா உங்களை எல்லாம் மன்னிக்கவும். உங்கள் விவகாரத்தில் தலையிட்டது தவறுதான். ஆனால் அந்த தவறை சரியான காரியத்திற்கு செய்தேன் என்ற பெருமிதத்தோடு இந்த அவமானத்தை சகித்துக் கொள்கிறேன். அங்கிருந்து வந்து அநியாயமா என் காரியத்துல மண்ணை வாரி போட்டு போயிட்டாளே. நீ கவலை பண்ற பட்டணத்துல பசங்களுக்காக குறைச்சல் நான் கொண்டு வரேன். கொண்டு வரீரா? நீ எதுக்கு அங்க உட்கார்ந்து உண்டு இருக்கிறீன்? எழுது போவையா. என்ன அது போன சிரிக்கிற மாதிரி இந்த பிள்ளைவாள் என்னையாது பீசு பிசு பிசுன்னு எழுந்து போயா. ஜவுளி கடையில நிறைய கடத்துது, அப்படியே தூக்கிட்டு போய் நீ மகா பொருளாதாரம் ஏப்பா சந்த ஆண்டாள் விஷயத்திலேயே இவ்வளவு ரௌதரகாரமா இருந்த உஷா என் விவகாரத்தை கேள்விப்பட்டான். இப்படி இருப்பான் என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல பிரதர். அதனால்தான் உன்னையும் கேக்குறேன். நான் முதலியே ஒரு தடவை கல்யாணம் ஆனவனு அவகிட்ட சொல்றதா வேண்டாமான்னு. வேண்டாம் வேண்டாம், தப்பி தவறி உதட்ட அசைக்க கூட உஷா உனக்கு கிடைக்க மாட்டான். அப்போ திருச்சியில எனக்கு ஒரு குழந்தை வளர்ற சமாச்சாரம்? ஐயோ, போய் சொல்றது பாவம் இல்லையா பிரதர்? நீ வேற பத்தோட பதினொண்ட நாளைக்கு விஷயம் வெளியாயிட்டா? வெளியாயிட்டா என்ன? கழுத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறம் நம்ம நாட்டு ஆண்களை ஆண்டவனே வந்தாலும் அசைச்சிக்க முடியாது. என்ன மரதாய், என்னமா இன்னைக்கு அம்மா சாந்தமா இருக்காங்களா கோபமா இருக்காங்களா? எப்போதும் போலத்தான் இருக்காங்க. என்னம்மா என்ன சமாச்சாரம்? வந்து அம்மா கிட்ட நான் ஒண்ணு கேட்க போறேன். என்ன? இந்த வயசுல ஒரு பெண் அவங்க அம்மா கிட்ட என்னாடி கேட்பாங்க? சேலை வேணும் ரவுக்கு வேணும்னு கேட்பாங்க. அதான் வேலை இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வையன்னா கேட்பாங்க. அதாண்டி அப்படியா? யாருமா மாப்பிள்ள சொல்லுங்கம்மா. சேகர், ஐயோ ஏண்டி கெட்டிச்சு போங்க. அம்மா உங்களுக்கு நல்ல பணக்கார இடத்துல காரு பங்களா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற பையனா பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? ஆமா, வேணும்னா அம்மா பூஜை அறையில இருக்காங்க, போய்தான் கேட்டு பாருங்களேன். கிருபையான என் மக உஷா ஒரு குறைவும் இல்லாம வளர்ந்துட்டான். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இல்லற வாழ்க்கைக்கு என் மகனுக்கு தகுந்த கணவன் கிடைச்சாதான் என் மனசு நிம்மதியடையும். நான் பெற்ற செல்வத்துக்கு ஏற்ற ஆணழகன், அன்பும் பண்பும் கொண்டவன் அந்த சேகர். அவங்க ரெண்டு பேரும். அம்மா உஷா, அம்மா இங்கதான் இருந்தியம்மா? ஆமாம்மா, நான் வரம் கேட்க வந்தேன். எனக்காக நீங்கள் வரன் கேட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்கள். வரன் நீ தேடியவன் தான் தங்கம். அம்மா உங்களுக்கு நான் இப்படி நன்றி செலுத்த போறேன். நன்றி தமிழ்நாட்டு பெண்களின் பெருமையை உயர்த்து, அதுவே தாய்க்கு மகள் காட்டும் நன்றி. அம்மா உஷா, அம்மா உஷா. அன்புள்ள மாமா அவர்களுக்கு சேகர் வணக்கம். நலம் நலமறிய ஆவன். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு கடிதமே எழுதாமல் இருந்ததை பற்றி நான் மிகவும் வருந்துகிறேன். 4 ஆண்டுகளாக நான் அங்கு வராமல் இருந்ததற்காகவும் உங்கள் மன்னிப்பை வேண்டுகிறேன். நிற்க, நான் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு மறுமணம் செய்து கொள்வது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். திருமணம் முடிந்த பிறகு அவசியம் அங்கு வருகிறேன்.
என் குழந்தை வாசுகிக்கு எனது அன்பு முத்தங்கள். இப்படிக்கு யாரு? ஓ உஷா, நீயா? ஆமாம், நானே தான். நேற்று உங்ககிட்ட நாவல் வாங்கி போனேனே, அதை திருப்பி கொடுத்துடலான்னு வந்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ். ஆமா, யாருக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்க? ஓ, ஒருத்தருக்கும் இல்ல, ஒருத்தருக்கும் இல்ல, எங்க மாமாவுக்கு. அதுக்காகவே இப்படி கதவை தாழ் போட்டு தனியே உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்க? நான் நம்ப மாட்டேன். நீங்க யாருக்கோ காதல் கடிதம் தான் எழுதுறீங்க. காதலா? இல்ல உஷா, நான் சொல்றத நம்பு. நான் நம்பவே மாட்டேன். இப்படி கொடுங்க உஷா. நலம், நலமறிய ஆவல். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு கடிதமே எழுதாமல் இருந்ததை பற்றி நான் மிகவும் உறுந்துகிறேன். 4 ஆண்டுகளாக நான் அங்கு வராமல் இருந்ததற்காகவும் உங்கள் மன்னிப்பை. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க செஞ்சிருக்கிற வேலை. இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, இப்படி எல்லாம் தப்பு செய்யலாமா? சொல்லுங்க, ஏன் முழிக்கிறீங்க? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன். பின்ன என்னவா? இங்க பாருங்க, மன்னிப்பை வேண்டுகிறேன். எந்த ரேன போடுறது? தப்பும் தவறுமா? இடையன ரேன போட்டிருக்கீங்களா? ஓ, அத சொல்றியா? தப்புச்ச. ஏன் பயந்துட்டீங்களா? பயமா? உசுரே போயிட்டு போ. அம்மாடி, பாட்டி பாட்டி லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? தாத்தா கிட்ட கொடுமா. உங்க கிட்ட தான் தருவேன். இன்னும் எத்தனை நாளைக்கு உங்க பாட்டி உலகத்துல இருக்க போறா? கொண்டா, இந்தாங்க மருமை பிள்ளை கடைசியா என்னன்னு பாருங்க. வேற யாரும் எழுதியிருக்க போறா? எல்லாம் அவராத்தான் இருக்கும். நான் சௌக்கியமா இருக்கேன், வாசிக்க கூடி சீக்கிரம் வந்து அழைச்சிக்கிட்டு போறேன். அவளை ரொம்பவும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது எழுதிருக்க போறான். 4 வருஷமா இதே பல்லவியத்தான பாடிக்கிட்டு இருக்கான். என்னதான் எழுதிருக்காருன்னு கடிதாசிய படிங்களேன். எல்லாத்தையும் நீங்களே பேசி திருத்தி வைங்க போல் இருக்கேன். சரிதான், மாப்பிள்ள ஏன் இவ்வளவு காலமா இங்க வராம இருந்தாருன்னு இப்ப உள்ள விஷயம் புரியுது. ஏன், என்ன? மறு கல்யாணம் பண்ணிக்க போறாரா? என்னது மறு கல்யாணமா? முதல்ல உங்க அப்பனுக்கு ஆகட்டமா. நீ சுமார் மருதாரமா வரவ எப்படி இருக்க போகிறாளோ? இந்த தாயில குழந்தைகிட்டு அன்பா இருக்கிறாளோ அல்லது கொடுமைப்படுத்துறாளோ யாரு கண்டா? போனதுதான் போனா கோமதி, இந்த குழந்தையும் கூட அழைச்சிட்டு போயிருக்க கூடாதா? என்ன தாத்தா பேசுறீங்க? வாசுகி, உனக்கு சின்னம்மா வரப்போறாங்க. சின்னம்மா எப்ப வருவாங்க? ஆமா ஆமா, வருவாங்க வருவாங்க. இப்பதான் உங்க அப்பா ஆனந்தமா மணவறையில உட்காந்து தாலி கட்டிட்டு இருக்காரு. Thank you.
என்ன உஷா இது? புடவை புதுசாட்ட இருக்க? ஆமாங்க, அது மட்டுமா? இத பாருங்க, ஜார்ஜெட், கிரேப் அத்தனையும் புதுசா. எப்படி இருக்குங்க? ஆஹா, அழகா ரம்மியமா உனக்கு சூட் ஆகற போல இருக்கு. அப்படியா? ஆமா. அப்போ இந்தாங்க பில்ல பாருங்க. ஓ பில். Oh my god! 720 chips! ஐயா, என்னாச்சுங்க உங்களுக்கு? நிறைய சம்பாதிக்கிறபோது வாங்கினா என்ன குறைஞ்சு போகுதா? இத பாருங்க, பணம் வரும்போது எல்லா வசதியும் பண்ணிக்கணும். தெரிஞ்சுதா? ஓடியாடி பாடுபட்டு ஆம்பளைங்க ஒழுங்காக பணம் காசு தேடுறாங்க. அவங்க தேடி வச்ச பணத்துக்கு எதிரியாக தண்ட செலவுகளும் செய்யறாங்க பொம்பளைங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காசையும் அள்ளி அள்ளி வீசுறாங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காசையும் அள்ளி அள்ளி வீசுறாங்க. சிக்கனமா செலவு பண்ணி பக்குவமா குடும்பம் பண்ணி சேமித்து வைக்கிறாங்க பொம்பளைங்க. அதை வேட்டை போட்டு கண்டபடி செலவு பண்ணி மைனரை போல் சிங்காரம் பண்ணுறாங்க ஆம்பளைங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காசையும் அள்ளி அள்ளி வீசுறாங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காசையும் அள்ளி அள்ளி வீசுறாங்க. அழகாக பெட்டியிலே வாங்கி வாங்கி அடுக்குறாங்க ஜார்ஜெட், அதற்கான பில்லை கண்டா ஐயாவும் ஆள் அவுட்டு அவுட்டு. வடவழப்பா கால்களுக்கு வாங்குறாங்க ஸ்லிப்பர், தங்கள் மனம் போல செலவழிச்சு கணவனை ஆக்குறாங்க பாப்பர். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காசையும் அள்ளி அள்ளி வீசுறாங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காசையும் அள்ளி அள்ளி வீசுறாங்க. போட்டு நேட்டினி ஷோ பார்த்து விட்டு டாக்ஸியிலே ஊரையெல்லாம் சுத்திவிட்டு சீட்டாடும் இடங்களிலே துட்டையெல்லாம் தோத்துவிட்டு சோத்துக்கு வாராங்க சொந்த வீட்டை தேடிக்கிட்டு. சோத்துக்கு வாராங்க சொந்த வீட்டை தேடிக்கிட்டு. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காசையும் அள்ளி அள்ளி வீசுறாங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க, காசையும் அள்ளி அள்ளி வீசுறாங்க. அம்மா வாசிக்கி இந்த கடலாசிய இந்த பொட்டியில போடுறாங்கன்னு. இந்த பொட்டியில பொட்டீங்கன்னா இது உங்க அப்பா கையில போய் சேர்ந்துரும். ஆமாண்டா கண்ணு. அது தாத்தா என்னையும் இந்த பொட்டிக்குள்ள தூக்கு போட்டு நானும் எங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்துறேன். என் கண்ணு இல்லம்மா, இந்த கடதாசி கிடைச்ச உடனே உங்க அப்பாவே இங்க ஓடி வந்து உன்னை அழைச்சிட்டு போவாரம்மா. இந்த கடதாசி போடு. அப்போ இந்த புதமா அந்த கசனையே அவங்க வரமாட்டாங்களா? அவங்களும் வருவாங்கண்ணா கண்ணு, போடு. தபால் பெட்டி தபால் பெட்டி தயவு செஞ்சு அப்பாவையும் புதம்மாவையும் சீக்கிரமா சொல்லு, அப்பதான் உனக்கு 100 தங்க எடுப்ப. இந்த கடதாசிய போடுறாங்க கண்ணு. பாப்போம். அம்மா கார்டு வந்திருக்கு இந்தாங்க. சிரிஞ்சு
சிறுஜீவி மாப்பிள்ளை அவர்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டதை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷம். இப்போவும் நாங்கள் சித்திர பௌர்ணமி திருவிழாவுக்காக மதுரை போவதென்று முடிவு செய்திருக்கிறோம். அதனால் தயவு செய்து நீங்கள் இங்கு வந்து உங்கள் குழந்தை வாசியை அழைத்து செல்ல வேண்டும். மேலும் இப்போதுதான் அவளும் தனது புது அம்மாவை பார்க்க, அதனால் உடனே வரும்படி கேட்டுக் கொள்கிறேன். புது அம்மா, புது அம்மா, அப்பா அவர் ஏமாற்றி விட்டார். உன்னை நன்றாக ஏமாற்றி விட்டார். இல்லை, என் கணவர் என்னை ஒரு காலம் ஏமாற்ற மாட்டார். பேதை பெண்ணே, முன்பே திருமணமானவர் ஒரு குழந்தைக்கு தகப்பனார். இதற்கு பேர் என்னவா? எத்தனையோ தடவைகள் நீங்கள் இருவரும் தனியாக அமர்ந்து எவ்வளவோ விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறீர்களே, இதை பற்றி ஒரு வார்த்தையாவது அவர் வாயத்திலிருந்து உன்னிடம் சொல்லியிருக்காரா? இல்லை, சொல்லியிருக்கிறாரா என்று கேட்கிறேன். இல்லை, அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. நீ பேசாமல் போய்விடு. ஆஹா, சொல்லவில்லை. சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தியே அவர் சொல்லவில்லை. சீ, உனக்கு வெட்கமா இல்லை? காதல் மனம் புரிந்து கொண்டவர்களா? ஆனால் ஒருவர் உள்ளத்தில் இருப்பதை இன்னொருவர் புரிந்து கொள்ளவில்லையாம். ஐயோ, என்னை கொடுமை செய்யாது. நடந்ததெல்லாம் நடந்துவிட்டது. இனி நான் என்ன செய்ய வேண்டும்? இங்கிருந்து கொண்டு இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை. ஓடு, இந்த இடத்தை விட்டு ஓடு, உடனடியாக ஓடு. ஏன், எதற்காக? குழந்தைக்காகவா? இறக்கமற்றவள், இருதயமற்றவள் என்று ஊரும் உலகமும் என்னை தூற்றுவதற்காகவா? முடியாது. குழந்தைக்காக வென்றால் இந்த வீட்டை விட்டு நான் வெளியேற முடியாது. அதுக்கு லேடி பைத்தியக்காரி, அவர் உன் கணவர். தான் செய்த தவறை புரிந்து கொள்வதற்காக திருமணமாகிவிட்டார். ஆணும் பெண்ணும் ஒட்டு மாஞ்சடி போல் இணைந்து சேர்ந்து வாழ வேண்டியவர்களடி வாழ வேண்டியவர்கள். அதே உன் கணவன் தனித்து இருந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். போய்விடும். ஆண் வர்க்கத்துக்கு புத்தி புகடுவதற்காக போய்விடும். ஐயோ, எவ்வளவு துரோகம் செய்துவிட்டோம். இனிமேல் நானும் என் மனைவியும் உள்ளத்தில் ஒருவர், உடலால் இருவர் என்று அவர் உணர்ந்து திருந்துவதற்காக சொல்லுகிறேன். போய்விடு, போய்விடு. போகிறேன், போகிறேன். இங்க பாரு, இன்னைக்கு எனக்கு போனஸ் கிடைச்சது. நல்ல நல்ல ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட, ஒன்னதான் உஷா, ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி செலக்ட் பண்ணி எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க. இங்க பாரு, தங்கத்தால செயின், நூலக்கு, பழையலு, எல்லா அடக்கத்தான் வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கு பிடிச்சிருக்கா? அட, சொல்லுண்ணா. இது நிஜமா அல்லது போலியாங்கிறத முதல்ல சொல்லுங்க. சேச்சு, நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு போய் நான் பொம்மையில நகை வாங்கிக்கிறேன். எல்லாம் நிஜம் உஷா, நிஜம். இல்லை, இது பித்தளையா தங்கமா என்று கேட்கிறேன். அட, இத போய் பித்தளையில வாங்கிட்டு வர எனக்கு என்ன மூளை கோளாரா? இல்ல, நான் லூசான்னு கேட்கறேன். சத்தியமா கேட்கிறேன், நீங்க உண்மையாவ சொல்றீங்க? உண்மைய தவிர இந்த ஐயாவுடைய தங்கு வேற எதையும் பேசாது. இந்தா இத போட்டுக்கோ, பாரு எப்படி டாலிக்குது பாரு. எல்லாம் நடிப்பு, எல்லாம் வேஷம். உஷா, என்ன இதெல்லாம்? இந்த தங்கு நிஜம், இந்த லோலா நிஜம், இந்த வளைய நிஜம். ஆனால் உங்க மனசு, உங்க ஹதயம், நம்ம உறவு போய் போய் எல்லாம் போய். உஷா, பொய் உலகத்து சக்கரவர்த்தியே, ஏன் திகைக்கிறீங்க? பாருங்க, இதுல என்ன எழுதுக்குன்னு பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு மனைவி, அவங்களுக்கு ஒரு குழந்தை. என்ன சொல்றீங்க? அத்தனை உண்மைதானே? இல்லை, பொய், பித்தலாட்டம். ஏன் முழைக்கிறீங்க? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வந்து உஷா, போதும். என் என்னமோ கனவு கண்டு எழில் குலங்கும் சோழியா இருக்கணும் என்று நினைச்சேன் என் வாழ்க்கை. ஆனால் அதை எரிமலையாக்கிட்டீங்க. இல்ல உஷா, இல்ல, அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் இல்லை. சொல்லிட்டா எங்க இந்த புத்தி கிட்ட இணங்க மாட்டாள் என்று நினைச்சீங்க? அதனாலே சொல்லவில்லை. அப்படித்தானே? பரவாயில்லை, இந்த சாதுரியம் போதும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் 100 உஷாக்களை ஏமாத்தலாமத்தான் ஏமாத்தலாம். உஷா, அனாவசியமா பேசாத. உன்னை யார் ஏமாத்தணும்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மிட்டா கிடைக்கும், விராசு கிடைக்கும் சொல்லி ஏமாத்தனா? இல்ல என்ன சொல்லி ஏமாத்தானு கேட்கறேன். அப்படி சொன்ன ஏமாந்து மயங்கி போறதுக்கு இந்த உஷா ஒண்ணும் மேனா மினிக்கு இல்லை என்பதை ஞாபகம் வைக்கிறோம். அப்ப நான் என்னதான் செய்யணுங்கிற? ஒரே வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அந்த குழந்தையை நான் அழைச்சிட்டு வராம இருந்தது. வேண்டாம், வேண்டாம். இதுவரைக்கும் எனக்கு கொடுமை செஞ்சது போதும். இப்போ அந்த குழந்தைக்கும் கொடுமை செய்ய நினைக்காதீர்கள். பச்சை குழந்தை சித்திரவதை செய்து மகா பாதகன் பட்டம் கட்டிக்காதீங்க. ஐயோ உஷா, என்னை போட்டு குழப்பாதே. உஷா, என்னை போட்டு குழப்பாதே. ஒவ்வொரு கண்டுக்கும் தாய் உள்ளங்கிறது உண்டுதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது கடந்தெடுத்த மாற்றம் தாய் உள்ள உஷா, மாற்றம் தாய் உள்ள. நிறுத்துங்க, அப்படி எந்த பெண்ணுக்கும் கிடையாது. எந்த பெண்ணும் குழந்தையை வெறுக்க மாட்டான். உங்களை போன்ற ஆண்கள் மனைவியை வேற்றால நடத்துறாங்க. அந்த ஆத்திரத்தை தீர்த்துக் கொள்ள தவறி போய் சில பேர் குழந்தை மேல் எரிஞ்சு விடுறாங்க. அப்போ என் குழந்தை வாசலுக்கு வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே நீ ஏன் விழுந்தடிச்சிட்டு ஓடுற? ஓடாமத்தில் என்ன பண்ண? நான் உங்க வாழ்க்கை தொழில்
ஆனால் உங்க வாழ்க்கையோட ரகசியம் எனக்கு எல்லாம் தெரியாது. நான் உங்க தர்மபத்தினி, ஆனால் நீங்க செய்யற தர்மத்திலையும் அதர்மத்திலையும் எனக்கு பங்கு கிடையாது. ஏன் நான் இங்க இருக்கணும், எதற்காக இருக்கணும் என்று கேட்கிறேன். உஷா, உனக்கு என் குழந்தை மேல வெறுப்பு, என் மேலதான் வெறுப்பு, என்னதான் நீ வந்து தீர்த்துக்க நினைக்கிறேன். உன் இஷ்டப்படியே செய். முடிஞ்சாக்கா கொஞ்சம் விஷத்தை கொடுத்து என்ன ஒரேடியா கொண்டு தீர்த்து. அதை நான் ஏன் செய்ய வேண்டும்? உங்க மனசாட்சியை செஞ்சிடும், நான் வர்றேன். உஷா போகாதே, உனக்கு சாலை கட்டி கணவன் தான், கட்டளை எடுக்கிறேன், போகாதே. இப்ப சொன்னீங்களே, அந்த நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளத்தான் நான் போகிறேன். எந்த சாதாரண அதிர்ச்சியும் என்னால தாங்க முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். அம்மா. ஆமா உஷா. அம்மா. ஏன் அழுகிற? அம்மா, என் வாழ்க்கையிலேயே புயல் புகுந்துட்டது, பூகம்பம் ஏற்பட்டுட்டதம்மா. என்னம்மா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்ன நடந்துச்சு? இன்னும் என்ன நடக்கும்? அவர் முன்னாடியே திருமணமானவரா? ஒரு குழந்தை வேற இருக்கு. அப்படியா? ஆமா. இந்த விஷயத்தை இதுவரைக்கும் என்னிடம் சொல்லாம என்னை ஏமாத்திட்ட. உனக்கு நல்லா தெரியுமா உஷா? அம்மா, அவருக்கு அவங்க மாமனார் எழுதின கடிதத்தை நானே பார்த்தேன். என் வாழ்க்கை பாலைவனமாகிவிட்டது என்பதற்கு அதைவிட அத்தாட்சி வேற என்னம்மா வேண்டும்? உங்க மகை வாழ்க்கையில இப்படி ஒரு இடி விழலாமா அம்மா? அழுகாத கண்ணு, இப்ப நீ அதுக்காகவா உங்க வீட்டுக்காரர்கிட்ட கோவிச்சுட்டு வந்துட்ட? வேற என்னம்மா செய்ய முடியும் இந்த அபலையால? அப்படி சொல்லாதே உஷா. எத்தனையோ வீடுகள்ல சோபன அறையிலேதான் தன் புருஷனுக்கு சயராகும் குஷ்டராகும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பெண்கள் நம்ம நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? தெரியும். இருந்தாலும் இவ்வளவு வஞ்சகம் உள்ளவரோடு எப்படி அம்மா சேர்ந்து வாழ்றது? அதுக்காக இப்படி ஓடியாந்துறதுதான் புத்தாலித்தனமா? இல்ல அவரை விட்டு பிரிஞ்சு எத்தனை நாளைக்குமா நீ தனியா இங்கேயே இருக்க முடியும்னு நினைச்சுட்டு இருக்கற? என் வாழ்க்கை பூராவும் இங்கதான் இருக்க போறேன். ஆ, தப்பு உஷா, நீ நினைக்கிறது அத்தனையும் தப்பு. பொம்பளைங்க முத்துக்கு சமமானவங்க, முத்து கடல்ல இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அது ஆரமா மாறி வேறொருத்தர் கழுத்துல தொங்கினாதான் அந்த முத்துக்கும் மதிப்பு, அது பிறந்த கடலுக்கும் மதிப்பு. அம்மா, எனக்கு பிறந்த முத்தல்லவா நீ? நீ உன் புருஷ வீட்டுல அழகா அன்பா ஆசையா குடுத்து நான் நடத்தினீங்கன்னா தான் உனக்கும் பெருமை, உன்னை பெத்த எனக்கும் பெருமை. இதை விட்டுட்டு நீ இப்படி ஓடியாந்துட்டிய, இத நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து கெடுத்துட்டான்னு என்ன இல்ல எல்லாரும் திட்டுவாங்க. உன்னால இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைகளுக்கெல்லாம் கொடுத்த சுதந்திரம் பறி போயிடுமே. ஏமா உஷா, இப்படி நம்ம குடும்பத்துக்கு நீ கெட்ட பேரை எடுத்து கொடுக்கலாமா? சொல்லம்மா சொல்லு. வேண்டாம் வேண்டாம், நான் செஞ்சது எவ்வளவு தவறான வேலை என்பது இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா, என்னை மன்னித்து விடுங்க, நான் வந்த வண்டியிலேயே திரும்பி போயிடுறேன். அடியன் கண்ணே, ஏதோ கிரக கோளாறு தான் உன்னை இப்படி எல்லாம் ஆட்டி வச்சிருக்குது. இத பாரு, நீ புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு முதல்ல என்னோட புறப்பட்டு மதுரைக்கு வா, சாமி தரிசனம் செய்துட்டு திரும்பி உடனே வந்துடலாம், உன் கிரகமெல்லாம் தொலைஞ்சிடும். அம்மா, அவரு வந்த உடனே நான் சொல்றேன், புறப்படு. சரியம்மா. வாசுகி, அங்கே உட்கார்ந்துக்கிட்டோமா? எங்கேயும் போயிடாத, அங்கே உட்கார்ந்துரு. வாசுகி, 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 வாசுகி,
சலசலக்க காலில தண்டை கலகலக்க கண்டாங்கி சேலை சலசலக்க காண்பவர் மனசு ஜிலு ஜிலுக்க தழுத்த வெட்டடி வீராயி காண்பவர் மனசு ஜிலு ஜிலுக்க தழுத்த வெட்டடி வீராயி கழுத்த வெட்டடி வீராயி பாளை படுத்து சிரிப்பது போல் பள்ளியின் வரிசை பல பழக்க பாளை படுத்து சிரிப்பது போல் பள்ளியின் வரிசை பல பழக்க மாலை பருவம் ஜொலி ஜொலிக்க வழங்கி ஆடடி ராமாயி மாலை பருவம் ஜொலி ஜொலிக்க வழங்கி ஆடடி ராமாயி வழங்கி ஆடடி ராமாயி கண்ணாடி வளையல் குங்கொடி போல கைகளுக்கேத்த பொன்னிற கண்ணாடி வளையல் புத்தம் புதுசா ரொம்ப சொகுசா போடுவன் மலிஞ்ச வேலையில் புத்தம் புதுசா ரொம்ப சொகுசா போடுவன் மலிஞ்ச வேலையில் வளையல் இது மங்காத நிறம் சிங்காரம் தரும் மங்கையர்த்திலகம் வளையல் இது மக்களை பெற்ற மகாராசி போடு சக்கச்ச வந்த வளையல் மக்களை பெற்ற மகாராசி போடு சக்கச்ச வந்த வளையல் வளையல் சீமையெல்லாம் புகழ்ந்த பழைய சிந்தாமணி வளையல் இது சீமையெல்லாம் புகழ்ந்த பழைய சிந்தாமணி வளையல் செலுத்தியா வரி அனுப்பி வைத்த மந்திரி குமாரி வளையல் செலுத்தியா வரி அனுப்பி வைத்த மந்திரி குமாரி வளையல் மதராசு சரக்கு இந்த சிங்காரி வளையல் மதராசு சரக்கு இந்த சிங்காரி வளையல் இது மனமுள்ள மருதாரம் போடும் மதிப்புள்ள வளையல் இது மனமுள்ள மருதாரம் போடும் மதிப்புள்ள வளையல் வாங்க அம்மா வாங்க வளையல் வாங்கி போட்டு போங்க
வாங்க அம்மா வாங்க வளையல் வாங்கி போட்டு போங்க நிம்மதிய இந்தாங்க வாசிக்க உங்ககிட்டே இருக்கட்டும் நான் போய் பாலை காய்ச்சி கொண்டுறேன் சும்மா உட்காரு அப்பா அப்பா என்ன தூக்கம் வருது தூக்கம் வந்தா போய் உங்க அம்மா மடியில படுத்து தூங்கு போ மாட்டேன் உன் மடியில் தான் தூங்குவேன் சிச்சி போய் தொலை எதுடா பெரிய தொல்லையா போச்சு மேல இவ்வளவு கோவமா இருக்கனே நீ மட்டும் ஏன் என்ன விட மாட்டேங்கிற அது அப்பா மேல எனக்கு ஆசை கண்ணே படுத்து தூங்கு ஆறாரோ ஆறாரோ என் கண்ணே நீ போதுமே நிறுத்துங்க ஏன் நீங்க பாடினா எனக்கு தூக்கமா வராது அப்படியா சரி நான் பாடல ஆமா நீ என்ன சொன்ன என் மூக்கு நீளம் சொன்ன என் மூக்க நீளம் யார் மூக்கு நீளம் யார் மூக்கு நீளம் பாத்தியா ஆரம்பிச்சிட்டிய என் மூக்கு நீளம் சொன்ன பாரு என் மூக்கு நீளம் இல்ல ஓ மூக்கு நீளம் பாத்தியா யார் மூக்கு நீளம் அப்பாவும் மகனும் ரொம்ப ராசி ஆயிட்டா போல இருக்க அப்ப இன்னைக்கு வாசுகி உங்களோடவே தூங்கட்டும் வேண்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உன் குழந்தை உன்னோடய தூங்கட்டும் க்ஷணச்சித்தம் க்ஷணபித்தம் நீ சாப்பிடு சின்னம்மா சின்னம்மா பாத்தியா நம்ம மாப்பிள்ள இருந்து கடலாசி வந்திருக்கு என்ன எழுதிருக்காரு பெருவாளர் மாமா அவர்களுக்கு வணக்கம் நான் மிகவும் கவலையில் நான் மிகவும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறேன் என் குடும்ப வாழ்க்கையே நாசமாகிவிடும் நிலையில் இருக்கிறது ஐயோ என்ன இது மேல படிங்க நீங்களும் அத்தையும் இங்கு வந்து குறைந்தது ஒரு வாரம் தங்கி இருந்தாலாவது என் மனம் நிம்மதியாக இருக்காதா என்று நினைக்கிறேன் தயவு செய்து ஒரு முறை வந்து செல்லுங்க நெஞ்சுக்குள்ளே குறைவில்லாத நம்பிக்கை இருப்பது அவசியம் 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 நெஞ்சுக்குள்ளே குறைவில்லாத நம்பிக்கை இருப்பது அவசியம் 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 நெல்லுக்குள்ளே அரிசி இருப்பது அவசியம் 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 Thank you.
இருக்கும் ஆத்திரம் அலட்சியம் சிந்தித்து பார்ப்பது ரொம்ப அவசியம் தெரியும் பிறகு இந்த ரகசியம் சிந்தித்து பார்ப்பது ரொம்ப அவசியம் தெரியும் பிறகு இந்த ரகசியம் நெல்லுக்குள்ளே அரிசி இருப்பது அவசியம் 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 எண்ணி பார்க்கும் முன்னாலே எதையும் முடிவு பண்ணாதே எண்ணி பார்க்கும் முன்னாலே எதையும் முடிவு பண்ணாதே நெல்லுக்குள்ளே அரிசி இருப்பது அவசியம் 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 நெஞ்சுக்குள்ளே குறைவில்லாத நம்பிக்கை இருப்பது அவசியம் 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 நெல்லுக்குள்ளே அரிசி இருப்பது அவசியம் 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 நீ எத்தனை நாளா இந்த தெருவில் சுத்திட்டு இருக்கிய அவன் வீட்டுல இருக்கிற குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சிய இது இன்னும் பெரிய சமாச்சாரம் அது அவன் முதல் சம்சாரத்து குழந்தை உனக்கு ரொம்ப தெரியமாக்கும் அது அந்த உஷா பெண்ணோட குழந்தை என்னது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலையே கல்யாணம் ஆன பிற்பாடு குடும்ப பெண்ணுங்க குழந்தைக்கு தாயாவாங்க அப்போ இது அந்த குழந்தைக்கு எவன் அப்பனோ யாரு கண்டா நம்ம மூளை விட்டு சேகரில் சேகர் திடீர்னு அஞ்சு வயசு குழந்தைக்கு அப்பன் ஆயிட்டான் இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்து போடணும் என்னது நம்ம வாசிக்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் அப்பாவுடைய பெயர் என்ற இடத்துல நீங்க கையெழுத்து போடணும் அப்பாவுடைய பெயர் என்னுடைய கையெழுத்து நான் போட மாட்டேன் நல்லா இருக்கு நீங்க சொல்றது அப்பா என்ற இடத்துல என்ன கையெழுத்து போட சொல்றீங்களா உன்னை போட சொல்ல அந்த குழந்தைக்கு எவன் உண்மையான அப்பனோ அவனை போட சொல்றேன் போ அவனையே போய் கேளு சிரிக்காது உன் சிரிப்பு என்ன சீரழிக்குது உன் பார்வை என்ன பைத்தியமாக்குது உன் முகத்துல ஒரு சூழ்நிலைக்காரியோட சூழ்ச்சி இருக்கிறீ சூழ்ச்சி அவசரக்காரங்களுக்கு முடி சூடா மன்னராக எப்ப மாறினீங்க அத்தா நீங்க பேசுற வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா இல்ல உண்மையே தெரிஞ்சுக்கணும்னு குறும்புத்தனமா பேசுறீங்களா வேணும்னா நிஜத்தை சொல்லிடுறேன் அதுக்கு நீ இப்படி விஷமத்தனமா விளையாடாதீங்க அத்தா விளையாடாதீங்க போது முடி உங்ககிட்ட நான் விளையாடுனது குத்தாலம் அருவியில குளிச்சு எழுந்திருக்க அப்புறம் குழு குழுன்னு இருந்துச்சு வாழ்க்கை இந்த குட்டிச்சாத்தான் ஏன் நான் பார்த்தேனோ நான் பாடாயிட்டேன் பாவி ஆயிட்டேன் உஷா உன்னை நான் எச்சரிக்கிறேன் நான் கோர சுரூபம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு போயிடு நான் கொலகாரமா மாறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடு உஷா போயிடு நான் ஏன் போறேன் இது என் வீடு எனக்கு தாலி கட்டிய கணவரோட வீடு எனக்கு இங்க உரிமை உண்டு என்ன சொல்ற உரிமையா ஆமா உனக்கா ஆமா இனிமேலும் இங்க இருக்க போகிறேன் போகிறேன் போய் தொலை வாசுகி இத போட்டு வாசுகி இனிமே அப்பதான் அவனுக்கு எல்லாம் அவரை விட்டு பிரியவே பிரியாது இல்ல வந்து கண்ணில தூசி விழுந்துட்டு சரியடா கண்ணு நான் சொன்னது நல்ல ஞாபகம் வச்சுக்க
அடிச்சாலும் திட்டினாலும் நீ அப்பா கிட்டதான் இருக்கணும். இன்னைக்கு அடிக்கிற கை நாளைக்கு உன்னை அணைச்சு மகிழ போகுது, தெரிஞ்சதா? தெரியுமா. நான் போயிட்டு வரேன் வாசுகி. உஷா, எங்க போற? எங்க போன உங்களுக்கு என்ன? எங்கேயாவது போறேன். நீ போறத பத்தி யாரும் கவலை பண்ணல, அப்படியே உள்ள இருக்கிற அந்த சனியனை அழைச்சிட்டு போ. முடியாது வாசுகியை அழைச்சுக்கிட்டு போக முடியாது. நான் சொல்றத கேளு. நீ அவளை அழைச்சிட்டு போனா குழந்தைன்னு கூட பார்க்காம குறவளை திருகி எரிஞ்சிடுவேன். மணலன்னு கூட பார்க்காம அவளை உயிரோட குழி தோண்டி பயச்சிடுவேன். பிறகு என்ன? குரங்கு மனம் படைச்சவங்களுக்கு குரல் படிக்கவா தெரியும், கிழிச்சு போடத்தான் தெரியும். உஷா, நான் கடைசியா சொல்றேன், எவனுக்கோ பிறந்த குழந்தை என் வீட்டுல வளர்த்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அழைச்சிட்டு போனா போயிடு. அத்தா, நாக்கு நாள சொல்ற பொண்ணு எவ்வளவு வேதனையா இருக்கும்னு கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க. வாசுகி என் குழந்தை, உங்க குழந்தை. அதை இன்னைக்கு இல்லாவிட்டால் என்னைக்காவது நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கத்தான் போறீங்க. நான் வர்றேன் அத்தா. உஷா, உஷா, அகம் பிடித்தவ. அம்மா, அம்மா, அம்மா எங்க போயிருக்கா? உங்க அம்மா எங்கேயோ தொலைஞ்சிருக்கா. நீங்க போ, போ. தெரியாதனமா அடிச்சு வரட்டு. என்ன காரி செய்துட்டீங்க? சரி வா, போய் தேடுவோம். Thank you.
கோமதி பெற்று கோமதகத்து யார் என்றோ நினைத்துக் கொண்டிருந்த இந்த நேசனை நீ இப்படியா தண்டிக்க வேண்டும் வாசகி? இந்த அவசரக்கார அறிவு கெட்டவன் உன் பக்கத்திலே இருந்தால் உனக்கு எந்தவித ஆதரவும் கிடைக்காது என்று எண்ணி நீ உன் அம்மாவிடமே சென்று விட்டாயா வாசகி? என்னை ஆவலோடு அழைத்து அப்பா என்று அழைத்த உன் அழகு திருவாயில் காட்டு மிராண்டித்தனமாக ஆயிரம் முறை அறிந்தேனே வாசுகி. வாசுகி, 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 உஷா, வாசுகி என் குழந்தை அல்ல, உங்கள் குழந்தை, உங்கள் குழந்தை என்று ஆயிரம் முறை சொன்னாயே உஷா. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத முட்டாளாகிவிட்டேனே உஷா. என் செல்வம் பறி போய்விட்டது. இனி நான் என்ன செய்வேன் உஷா, என்ன செய்வேன்? வாசுகி, 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 உஷா, வாசுகி, வாசுகி. என்ன மறுபடி அச்சுடன் கண்ணை இறுக்கி முடிக்கிட்டா? இல்லடா கண்ணே, இனிமே நான் உன் அடிக்கவே மாட்டேன்டா கண்ணே. இனி நிஜமாவே உன் அடிக்க மாட்டேன்டா கண்ணே, அடிக்கவே மாட்டேன். மருதாரம் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு நீ ஒரு உதாரணம் ஆயிட்ட. உன் பெருமை உணர்ந்துக்காம உனக்கு கொடுமை செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு உஷா. மன்னிக்க வேண்டியது நான் இல்லை, உங்க வாசுகி. வாசுகி, என் கண்ணே. திருவிளக்கு வீட்டுக்கு அலங்காரம், திருவிளக்கு வீட்டுக்கு அலங்காரம், திருமாங்கல் எம் பெண்களுக்கு ஜீவாதாரம். திருவிளக்கு வீட்டுக்கு அலங்காரம், திருமாங்கல் எம் பெண்களுக்கு ஜீவாதாரம், திருவிளக்கு வீட்டுக்கு அலங்காரம். அப்பாவுக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம் அப்பா. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். திருவிளக்கு வீட்டுக்கு